சுச்சக்கிரவரதாச்சாரியம் குருத்தமம் ஸ்ரீநிதி ரகவம் வந்தே அபார கருணாகரம் ஊரசி சரசிஜாட்சாம்வகன் அஷ்டலக்மீம் உடுபதிசகஜாத்தாம் உபனிஷதம் உபநிஷதம் ஆஞ்சநேயே வமந்திம் உபரி கிழசமேஷாம் தெய்வத்தானாம் சமிந்தே எல்லோருக்கும் நமஸ்காரம் நாம் இன்று திருப்பாவையின் முக்கியமான ஒரு பாசுரத்தை அனுபவிக்கவுள்ளோம் பதினான்காவது பாசுரம் உங்கள் புழைக்கடை பாசுரம் சொல்லும்போதே உங்கள் முகத்திலலாம் ஒரு புன்னகை இவன் தினந்தோறும் ஒவ்வொரு பாட்டையும் முக்கியமான பாட்டுன்னு சொல்கிறானேன்னு இது ஏன் முக்கியம்னு அடியன் சொல்கிறேன் அதுக்கப்புறம் நீங்களே அடியன் சொன்னது சரியா இல்லையான்னு முடிவு பண்ணிக்கோங்க இந்த பாசுரம் ஏன் முக்கியமான பாசுரம்னா ராமானுஜர் எம்பெருமானார் ஆரம்ப காலத்தில் யாதவ பிரகாஷர் என்பவரிடம்தான் பாடம் பயின்றார் காஞ்சி கருகே திருப்புட்குழி என்னும் இடத்துல யாதவ பிரகாஷரிடம் பாடம் பயில்கிறார் யாதவ பிரகாஷர் உபநிஷத்துகள் வகுப்பு எடுக்கிறார் அதில் சாந்தோக்கிய உபனிஷத்தில் இருந்து ஒரு நாள் யாதவ பிரகாஷர் பாடம் எடுத்தார் அன்றைய தினம் அந்த வகுப்புக்கு ராமானுஜர் எழுந்தருளவில்லை அவருக்கு வேறு காரணங்களால் அன்றைக்கி ஒரு லீவ் எடுத்துட்டாருன்னு வச்சுக்கோங்க அன்றைக்கு பாடத்துக்கு ராமானுஜர் வரல அன்று சாந்தோக்கிய உபனிஷத்தில் பகவானின் கண்ணழகை சொல்லக்கூடிய ஒரு வாக்கியத்தை யாதவ பிரகாஷர் எடுத்து சிஷ்யாளுக்கு விளக்கிறார் தஸ்ய யதா கப்பியாசம் புண்டரீகம் ஏவம் அக்ஷினி அக்ஷினி என்றால் கண்கள்னு அர்த்தம் அந்த கண்கள் பகவானுக்கு எப்படி இருக்கும்னா தஸ்ய அந்த பகவானுக்கு யதா கப்பியாசம் புண்டரீகம் புண்டரீகம் என்றால் தாமரை ஏவம் அக்ஷினி அந்த தாமரையைப் போல் பெருமாளுக்கு கண்கள் இருக்கும் இதெல்லாம் யாதவ பிரகாஷர் தான் சொல்கிறார் இதுவரை கரெக்டாக சொல்லிட்டார் புண்டரீக்கம் ஏவம் தாமரையைப் போல் பெருமாளுக்கு கண்ணு இருக்கும் ஆனால் அந்த தாமரை சிவந்து இருக்கும் சிவந்து இருக்கும்னா யதா கப்பியாசம் புண்டரீக்கம் ஏவம் கப்பியாசம் போல் அந்த தாமரை சிவந்து இருக்கும்னார் கப்பியாசம்னா என்ன அர்த்தம்னா அதுக்கு யாதவ பிரகாஷர் சொல்கிறார் கபி என்றால் குரங்குன்னு அர்த்தம் ஆசம் என்றால் ஆசன வாய் அர்த்தம் கப்பியாசம்னா குரங்கினுடைய ஆசன அர்த்தம் அது பாருங்கோ தனியாக சிவந்து இருக்கும் அது போல் சிவந்து இருக்கக்கூடிய தாமரையை போல் பெருமாளுக்கு கண்ணு இருக்கும்னு யாதவ பிரகாஷர் அர்த்தம் சொன்னார் அவர் சொன்ன அர்த்தம் இதுதான் அவர் என்ன சொல்லிட்டார் சில சீடர்கள் கூட யோசிச்சாலாம் இது என்னடா எத்தையோ உன்னோட பெருமாள் கண்ணை ஒப்பிடுறாளேன்னு யாதவ பிரகாஷர் என்ன சொல்லிட்டார் நான் நேரடியாக ஒப்பிடலை பெருமாள் கண் தாமரை மாதிரி இருக்கும் அந்த தாமரையின் சிவப்பு குரங்கின் பின்பகுதி போல் சிவந்திருக்கும்னு வச்சுக்கோங்க அப்போ குரங்கின் பின்பகுதி போல் சிவந்திருக்கும் தாமரை போல் இறைவனுடைய கண்கள் இருக்கும்னு அன்றைய தினம் யாதவ பிரகாஷர் பாடம் எடுத்துட்டார் அன்னைக்கு ராமானுஜர் வரல மறுநாள் ராமானுஜர் பாடத்துக்கு எழுந்துருள்கிறார் அன்னைக்கு யாதவ பிரகாஷர் என்ன தேய்ச்சி குளிக்கணும் அதனால் யாதவ பிரகாஷர் என்ன பண்ணார் இழையாழ்வார்னு தான் இப்போ ராமானுஜருக்கு திருநாமம் பின்னாடி தான் ராமானுஜராக ஆகிறார் அப்போ இழையாழ்வார்னு திருநாமம் வா எனக்கு எண்ணெய் தேய்ச்சி விடுன்னார் சாஸ்திரப்படி எண்ணெய் தேய்ச்சி குளிக்கும்போது நமக்கு நாமே எண்ணெய் தேய்ச்சிக்கப்படாது இன்னொருத்தர் தான் எண்ணெய் தேய்ச்சி விடணும்னு சாஸ்திரம் திருமண் இட்டுக்கிறது நாம தான் இட்டுக்கணும் இன்னொருத்தர் இட்டு விடப்படாதுன்னு சாஸ்திரம் அதுபோல் கவரம் பண்ணிக்கும் போது நாம பண்ணக்கூடாது இன்னொருத்தர் தான் பண்ணணுங்கிறது சாஸ்திரம் இப்போ இந்த குண்டெல்லாம் எதுக்குடா நீ தூக்கி போடுற அதை வச்சுருவோம் அதனால் யாதவ பிரகாஷம் ராமானுஜரை கூப்பிட்டு எனக்கு எண்ணெய் தேய்ச்சி விடுன்னார் சிஷியர்கள் குருவுக்கு எல்லா செய்து செய்துதான் பாடம் கற்கணும் ராமானுஜர் யாதவ பிரகாஷருக்கு எண்ணெய் தேய்ச்சி விட்டுருக்கார் அப்போது அதுக்குள்ள மற்ற சிஷ்யெல்லாம் பாடத்துக்கு வந்து உட்காந்துட்டாளாம் அதனால் யாதவ பிரகாஷர் என்ன சொன்னார் இங்கே இளையாழ்வார் எனக்கு என்ன தேய்க்கிறார் நேற்றைய பாடத்துக்கு வரல நேற்று நான் சொல்லி கொடுத்த பாடத்தை நீங்கள்லாம் சொல்லுங்கோன்னார் பசங்கள்லாம் சொல்லித்து தஸ்ய யதாகப்யாசம் புண்டரீக்கம் ஏவம் அக்ஷினி அர்த்தம் சொல்லுங்கடா தஸ்ய இறைவனுக்கு யதா எப்படி கப்பியாசம் குரங்கின் ஆசனவாய் சிவந்திருக்குமோ புண்டரீகம் அது போல சிவந்த தாமரை போல் ஏவம் அக்ஷினி பகவானுடைய கண்கள் இருக்கும் குரங்கின் போல் சிவந்திருக்கக்கூடிய தாமரையின் சிவப்பு நேரம் போல் பெருமாளுடைய கண்கள் இருக்கும்னு சொன்னதும் யாதவ பிரகாஷருடைய தொடையில கொதிக்க கொதிக்க எண்ணெயை கொட்டினாப்புல ஏதோ வந்து சிந்தித்தான் பார்த்தார் யாதவ பிரகாஷர் ஏ இளையாழ்வார் என்னதானே தேக்க சொன்னேன் என்னது ஏதோ எரியும் தீபத்தில் இருந்து அந்த எண்ணெய் கொட்டினார் போல தொடல ஏதோ வெந்நீரை கொட்டினாப்புல இருக்க எனடாச்சின்னு திரும்பினார் பார்த்தா ராமானுஜர் கண்கள்லேருந்து தாரதாரையாக தாரதாரையாக கண்ணீர் வரதான் நாம் மகிழ்ச்சியில் கண்ணீர் சிந்தினா அந்த கண்ணீர் குளிர்ச்சியாக இருக்குமா வருத்தப்பட்டு கண்ணீர் சிந்தினா அந்த கண்ணீர் கொஞ்சம் சூடாக இருக்குமா ராமானுஜர் அப்படியே உள்ளமே சுட்டு அந்த வருத்தத்தில் கண்ணீர் சிந்தியிருக்கார் அது யாதவ பிரகாஷர் தொடையில சுட்டது ஏண்டா அழறேன்னு கேட்டார் அப்போது எம்பெருமானார் ராமானுஜர் இளையாழ்வார் சொல்கிறார் பெருமாளோட கண்களை போய் ஏதோ ஒரு பொருளோட ஒப்பிடலாமா நீங்கள் உவமைக்கு உவமைன்னு சொல்லுங்கோ அதுக்கு என்ன காரணம் வேணாலும் சொல்லுங்கோ பெருமாளுடைய கண்களை போய் ஏதோ உன்னோட ஒப்பிடலாமான்னார் யாதவ பிரகாஷர் சொன்னார் நானாடா ஒப்பிட வேதம் சொல்லியிருக்கு இருக்கிற வேதத்துக்கு தான் நான் அர்த்தம் சொல்லணும் புண்டரீக்கம்னா தாமரை புண்டரீக்கமேவ மக்ஷினி தாமரை போல் கண்கள் அந்த தாமரை எப்படி இருக்கும்னா கப்பியாசம் புண்டரீகம் குரங்கினுடைய ஆசனவாய் போல் சிவந்திருக்கும் தாமரை வேதம் அதான சொல்லியிருக்குன்னார் ராமானுஜர் பணிவோடு சொன்னாராம் கப்பியாசம்ங்கிறதுக்கு இப்படி அருவறுக்கத்தக்க ஒரு பொருள்தான் கொள்ள வேண்டுமா அதற்கு சுவையான எவ்வளவோ பொருள் இருக்கேன்னார் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டார் யாதவ பிரகாஷர் மூன்று அர்த்தங்கள் சொன்னார் எம்பெருமானார் குரு பரம்பரையில் இருக்குது மூன்று அர்த்தங்கள் சொன்னார் முதல் அர்த்தம் நீங்கள் கப்பியாசத்தை கப்பி ஆசம்னு பிரிக்கிறீங்க கப்பினா குரங்கு ஆசம்னா ஆசனவாய் வேண்டாமே கம் என்றால் தண்ணீர் பியாசம்னா அதிலே நிலை கொண்ட கப்யாசம்னா தண்ணீரிலே நிலை கொண்ட புண்டரீக்கம்னா தாமரை கம் பியாசம் புண்டரீக்கம் தண்ணீரில் நிலை கொண்ட தாமரை எப்படின்னா பெருமாள் திருமேனியே ஒரு தடாகம் குளம் போல் இருக்குது தடாகம் போன்ற பெருமாள் திருமேனியில் ரெண்டு தாமரை பூத்தா எப்படி இருக்குமோ அது போல் அவருடைய ரெண்டு கண்கள் இருக்குன்னா இது நினச்சாலே எவ்வளவு ஆனந்தமாக இருக்குது ஏன்னா பெருமாளுடைய திருமேனி தடாகம் குள்ள குளிர குடைந்து நீராட போகிறோம் அந்த தடாகத்தில் அழகாக ரெண்டு தாமரை பூத்து அதுதான் பெருமாளுடைய ரெண்டு திருக்கண்கள் அப்போ கம்முன்னா தண்ணீர் பியாசம்னா அதிலே நிலை கொண்ட புண்டரீக்கம்னா தாமரை கப்யாசம் புண்டரீக்கம் ஏவ மக்ஷினி அதுபோல் பெருமாள் திருமேனிங்கிற தட்டாக்கத்தில் ரெண்டு தாமரை பூத்தா போல அவனுடைய ரெண்டு கண்கள் இருக்கு முதல் அர்த்தம் சொன்னார் ரெண்டாவது அர்த்தம் சொன்னார் கப்பி ஆசம்னே பிரிச்சுக்கோங்க கப்பின்னு தாமரை தண்டுக்கு பேர் தாமரை தண்டுக்கு கப்பின்னு பேர் ஆசம்னா அதை ஆசனமாக கொண்ட அதன் மேல் இருக்கக்கூடிய அர்த்தம் புண்டரீகம்னா தாமரை கபி ஆசம் புண்டரீக்கம் என்றால் அழகான தண்டுக்கு மேல் இருக்கக்கூடிய தண்டோடு கூடிய ஃப்ரெஷ்ஷான வாடாத தாமரைன்னு அர்த்தம் ஏன்னா தண்டோடு இருக்கும் தாமரைங்கிறது அவ்வளோ எளிதில் வாடாதும்பா ஏன்னா பெருமாள் கண்களை தாமரையோடு ஒப்பிட்டுட்டோம் அப்போ வாடி போகுமானு சந்தேகம் வரும் இல்லையா இது வாடாத தாமரைன்னு உணர்த்தத்தான் ஃப்ரெஷ்ஷான தண்டோடு கூடிய தாமரை கபின்னா தண்டு ஆசம்னால் அதை ஆசனமாக கொண்டு மேலே இருக்கக்கூடிய புண்டரீக்கம்னா தாமரை கப்பியாசம் புண்டரீக்கம் தண்டோடு கூடிய ஃப்ரெஷ்ஷான வாடாத தாமரை பகவானுடைய கண்கள் இந்த அர்த்தம் நல்லா இருக்கே மூணாவதாக ஒரு அர்த்தம் சொன்னார் இதுதான் ரொம்ப முக்கியமான அர்த்தம் ராமானுசர் திருவுள்ளத்தில் ரொம்ப உகந்த அர்த்தம் இதான் அது என்னென்னா கபின்னு சூரியனுக்கு பேர் ஆசம்னா மலர்த்தப்படும் கபி ஆசம்னா சூரியனால் மலர்த்தப்படும் புண்டரீக்கம்னா தாமரை கப்பியாசம் புண்டரீக்கம்னா சூரியனால் மலர்த்தப்படும் தாமரைன்னு அர்த்தம் அதாவது ஒரு சூரிய கிரணம் பட்டு ஒரு தாமரை மொட்டு மலர்ந்தா எவ்வளோ அழகாக எவ்வளோ நளினமாக இருக்கும் எங்கள் பகவான் கண்ணை மூடி கண்ணை திறந்தால் ஒரு தாமரை மொட்டு சூரிய கிரணத்தால் மலர்வது எவ்வளோ அழகாக இருக்குமோ அவ்வளவு அழகாக பகவான் கண்ணை திறப்பான் தான் சொல்லியிருக்கு இந்த மூன்று அர்த்தங்கள் யாதவ பிரகாஷருக்கு ராமானுஜர் எடுத்து சொன்னார் அது அவருக்கு ஏறினது ஏறலை அப்புறம் அவர் பொறாமப்பட்டார் அதெல்லாம் விட்டுடுங்க இது வெறும் குரு பரம்பரை சரித்திரத்தில் மட்டும் இல்லை அகச்சான்றா ராமானுஜரை ரெக்கார்ட் பண்ணியிருக்கார் இந்த மூன்று அர்த்தங்களையும் வேதார்த்த சங்கிரகத்தில் ராமானுஜர் காட்டுகிறார் பகவானுடைய கண்கள் எப்படி இருக்கும்னா கம்பீராம்பஸ் சமுதூத்த நாள ரவிகர விகசித புண்டரீகதல அமலாய தெக்ஷனா கம்பீராம்பஸ் சமுத்பூத்தன்னா கம்பீர அம்பஸ் ஆழ்ந்த ஒரு பொய்கை சமுத்பூத்த அந்த பொய்கையிலே பூத்த தாமரை கப்பியாசம் புண்டரீக்கம் கம்முன்னா தண்ணீர் பியாசம்னா நிலை பெற்ற புண்டரீக்கம் தாமரை கப்யாசம் புண்டரீக்கம் தண்ணீர் தடாகத்தில் பூத்த தாமரை கம்பீராம்ப சமுத்பூத்த ரெண்டாவது சொன்னார் கப்பினா தாமரை தண்டு ஆசம்னா அதை ஆசனமாக கொண்ட புண்டரீக்கம் தாமரை தண்டோடு கூடிய தாமரை சும்ரிட்ட நாளை சும்ரிட்ட செழிப்போடு கூடிய நாள தண்டை உடைய தாமரை மூணு கப்பினா சூரியன் ஆசம்னா மலர்த்தப்படும் புண்டரீக்கம்னா தாமரை கப்பியாசம் புண்டரிகம் சூரியனால் மலர்த்தப்படும் தாமரை ரவிக்கர விக்கசித்தனர் ரவிகர சூரிய கிரணத்தாலே விகசித்த மலர்ந்த தாமரை இந்த மூன்று அர்த்தங்கள் கம்பீராம்பமுத்பூத்த சுமிர்டனால ரவிக்கர விகசித்த குண்டரீகதல அமலாய தேக்ஷனா அப்படிப்பட்ட தாமரையை போல் அகன்று விரிந்த அழகான தூய்மையான திருக்கண்களை கொண்டவன் பகவான் இதை ராமானுசர் விளக்கினார் இந்த விளக்கம் ராமானுஜருக்கு எப்படி தெரிந்தது ஏன்னா இன்னும் இவருக்கு வந்து ஆழவந்தாருடைய கட்டாட்சமே இன்னும் படலை தான் ஆம் முதல்வன் இவன் இதெல்லாம் கேள்விப்பட்டு தான் ஆழவந்தார் கட்டாட்சிக்கிறார் இன்னும் ஸ்ரீரங்கத்தில் உள்ள ஆச்சாரியர்களோடு நேரடி தொடர்புங்கிறதும் அல்ல யாதவ பிரகாஷர்கிட்ட தான் இருக்கார் இந்த அர்த்தம் எப்படி தெரிஞ்சது அவர் அவதார புருஷர் அவருக்கு எல்லாம் தெரியுங்கிறத விட்டுடுங்க ஆனால் எப்படி தெரிஞ்சதுன்னா இளமையிலேயே அவருக்கு திருப்பாவையில் ஒரு ஈர்ப்பு ஈடுபாடு இருந்திருக்கு திருப்பாவை பதினாலாம் பாசுரத்தில் இந்த மூன்று அர்த்தங்களையும் ஆண்டாள் சொல்லி ராமானுஜர் சொன்ன முதல் அர்த்தம் என்ன கப்பியாசம் புண்டரீக்கம்னா தண்ணீர் தடாகத்தில் பூத்த தாமரை இந்த பாசுரம் பாருங்க உங்கள் புழைக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கழு நீர் செங்கழு நீர்னா தாமரை வாவினா தடாகம் குளம் வாவியுள் செங்கழு நீர் கம்பீராம்ப சமுத்பூத்த வாவியுள் செங்கழு நீர் பெருமாள் திருமேனியே ஒரு வாவி அதில் பூத்த செங்கழு நீர் அவனுடைய ரெண்டு கண்கள் வாவியுள் செங்கழுநீர் முதல் அர்த்தம் இந்த பாட்டில் இருக்கு ரெண்டாவது என்ன சொன்னார் தண்டோடு கூடிய வாடாத தாமரை செங்கழுநீர்னா செம்மையான வாடாத ஃப்ரெஷ்ஷான தண்டோடு கூடிய தாமரை செங்கழுநீர் மூணாவது அர்த்தம் என்ன சொன்னார் சூரியனால் மலர்த்தப்படும் தாமரை நீர் வாய் நெகிழ்ந்துனா மலர்கின்றதுன்னு அர்த்தம் சூரியனால் மலர்த்தப்படும் தாமரை வாய் நெகிழ்ந்து அப்போது வாவியுள் தடாகத்தில் பூத்த தாமரை நீர் தண்டோடு கூடிய ஃப்ரெஷ்ஷான தாமரை வாய் நெகிழ்ந்து சூரியனால் மலர்த்தப்படும் தாமரை அது போலத்தான் தான் பெருமாளுக்கு கண்ணா பாசுரத்தின் கடைசி வரி என்ன பங்கைய கண்ணானை பாடேலோர் எம்பாவாய் பங்கயம்னா தாமரை பங்கஜம் பங்கைய கண்ணான் அப்படிப்பட்ட தாமரை போல் கண்படைத்தவன் அப்போ ராமானுஜர் கொடுத்த விளக்கம் கம்பீராம்ப சமுத்பூத அதற்கு வாவியுள் சுமிருட்ட நாள செங்கழுநீர் வாய் நெகிழ்ந்து ரவிக்கர விகசித்த புண்டரீகதல அமலாய தேட்சனா பங்கைய கண்ணானை பாடு வாவியுள் செங்கழுநீர் வாய் நெகிழ்ந்து பங்கைய கண்ணான் இதுதான் தடாகத்தில் பூத்த தண்டோடு கூடி வாடாமல் இருக்கக்கூடிய சூரியனால் மலர்த்தப்பட்ட தாமரையைப் போல் படைத்தவன்னு கப்பியாசத்துக்கு ராமானுசர் விளக்கம் கொடுக்க பேருதவி புரிந்த பாசுரம் இந்த பாசுரம் அதனால தானே சொல்கிறேன் ராமானுசன் நூற்றந்தாதியில் மூலி சூழ்கின்ற மாலையை சூடி கொடுத்தவள் தொல்லருளால் வாழ்கின்ற வள்ளல் ராமானுசன் என்னும் மாமுனியே அப்படி ஆண்டாளுடைய பாசுரங்கள் அவருக்கு பல விதங்களில் உபகாரம் பண்ணியிருக்கு இந்த பாட்டில் ரொம்ப அழகா முதல் அர்த்தத்துக்கு வாவியுள் செங்கழு நீர்னு தடாகத்தில் பூத்த தாமரை என்ற அர்த்தம் பெருமாள் திருமேனி தடாகம் அதில் பூத்த தாமரை கண்கள் செங்கழிநீர் வாடாத தாமரை போல் அவன் கண்கள் இருக்கும் செங்கழிநீர் வாய் நெகிழ்ந்து சூரியனால் மலர்த்தப்படும் தாமரை போல் அவன் கண் திறப்பான் பங்கைய கண்ணான் அப்படிப்பட்ட கண் படைத்தவன்னு அப்படிப்பட்ட ஆழ்ந்த அர்த்தத்தை உள்ளடக்கியது பாசுரம் அப்போ முக்கியமான பாசுரமா இல்லையா அதனால தான் நாம சொல்றோம் டெய்லி முக்கியம்னு சொல்றோம் ஒவ்வொரு பாட்டையும் அவ்வளவு முக்கியமாக ஆண்டாள் அமைத்திருக்கிறாள் அதையினால அப்படிப்பட்ட பதினான்காவது பாசுரம் உங்கள் புழைக்கடை பாசுரத்தை இன்றைய தினம் நாம் அனுபவிக்க உள்ளோம் ஒன்பதாவது தோழியை இந்த பாட்டில் ஆண்டாள் எழுப்பப் போகிறாள் இப்போ இந்த தோழி எப்படிப்பட்டவள்னா இவள் பெரிய வாய்ச்சொல் வீராங்கனையும் பெரிய வாயாடி அவள் என்ன சொல்லியிருக்கா முந்தைய நாள் மாலை ஒன்றும் கவலைப்படாதீங்கோ நாளைக்கு விடியற் காலை நான் முதல்ல எழுந்து வந்து உங்கள் எல்லாரையும் எழுப்புறேன்னு சொல்லி அவ்வளோ நீண்ட நெடிய வச்சனங்கள்லாம் பேசியிருக்கா வாய்ச்சொல் வீராங்கனை எல்லாரையும் நான் வந்து எழுப்புறேன்னு சொல்லிட்டு அவள் இப்போ கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கா மிச்சம் உள்ள அத்தனை பேரும் இவ வீட்டு வாசலுக்கு வந்து அவளை எழுப்பி கொண்டு இருக்கிறார்கள் இதுதான் இப்போ காட்சி உங்கள் மனக்கண்களை திறந்து கொள்ளுங்கள் இந்த பெரிய நாவுடைய பெண் பெரிய நாவன்மை மிக்கவள் வாய்ச்சொல் வீராங்கனை பேசுவான செயலில் ஒன்றும் இருக்காது வெறும் வாய்ச்சொல் மட்டும்தான் அப்படி நான் முன்னாடி எழுப்புறேன்னு சொல்லிட்டு அவ கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கா மற்றவர்கள் வந்து அவளை எழுப்புகிறார்கள் இதுதான் காட்சி பாசுரம் உங்கள் புழைக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கழுநீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பல்வாய் கும்பினகான் செங்கல் பொடிக்கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போகின்றார் எங்களை முன்னம் எழுப்புவான் வாய்பேசும் நங்காய் எழுந்திராய் நாணாதாய் நாவுடையாய் சங்கொடு சக்கரம் எந்தும் தடக்கையன் பங்கையக்கண்ணானை பாடேலோர் எம்பாவாய் இதில் தந்தார்னு ஒரு பாடம் உண்டு போகின்றார்னு ஒரு பாடம் உண்டு ரெண்டுமே சரி தான் பெரியவர்கள் ஏற்றது தான் அதனால் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போகின்றார்னு சொல்கிறவா அதையே சொல்லலாம் போதந்தார்னு சொல்கிறவானும் அதையே சொல்லலாம் அர்த்தத்துலேயும் பெரிய மாறுதல் ஒன்றும் கிடையாது இப்போது எல்லா பெண்களும் நாலு லட்சத்தி தொண்ணூற்றொம்போதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு பேர் இவள் வீட்டு வாசலில் கூடி அவளை கூப்பிட்டா ஏ பெண்ணை வாமா நீ முதல்ல வந்து எங்களை எழுப்பரே என்ன போ நாங்கள் தான் வந்து உன்னை எழுப்புறாப்பில ஆயிடுத்து பெண்ணே வெளியில் வானா அவள் உள்ளேருந்து சொன்னா பொழுதே விடியலை அம்மா வந்து எழுப்புறேழுன்னா பொழுது விடியலையா விடிஞ்சாச்சு விடிந்ததற்கு என்ன அடையாளம்னு அவள் கேட்டா இவா சொன்னா செங்கழுநீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் கும்பின கான் செங்கழுநீர்னா தாமரைன்னு அர்த்தம் ஆம்பல்னா அல்லின்னு அர்த்தம் செங்கழு நீர் வாய் நெகிழ்ந்து தாமரை மலர்ந்து விட்டது வாய் நெகிழ்ந்ததுன்னா அதன் வாய் விரிந்தது மலர்ந்ததுன்னு அர்த்தம் செங்கழுநீர் வாய் நெகிழ்ந்து தாமரை மலர்ந்து விட்டது ஆம்பல் வாய் கும்பின கான் கூம்பினதுன்னா மூடி எடுத்து வாடி எடுத்துன்னு அர்த்தம் ஆம்பல் அல்லியானது மூடி மூடிவிட்டது அப்போ தாமரை மலர்ந்தது அல்லி மூடியது கும்பியது அப்போ பொழுது விடிஞ்சுடுத்துன்னு அர்த்தம் இது நம்ம தமிழ் இலக்கியங்களில் ஒரு பூவின் ஒவ்வொரு நிலைக்கும் ஒவ்வொரு பேர் சொல்லியிருக்கா இப்போ ஒரு பூ மொட்டா இருந்து மலர்றதுன்னு வச்சுக்கோங்களேன் முதல்ல அரும்பும் நிலைக்கு அரும்புன்னு பேர் அப்புறம் இதழ் குவிந்திருந்தால் அதற்கு மொட்டுன்னு பேர் அந்த இதழ் லேசாக விரிந்தால் அதற்கு முகைன்னு பேர் அது நறுமணத்தோடு விரிந்தால் அதற்கு மலர்னு பேர் முழுமையாக விரிந்தால் அலர்னு பேர் கொஞ்சம் வாடத் தொடங்கினால் வி அப்படின்னு பேர் வெறும் வி நெடில் அப்படின்னா வாட போகிறதுன்னு அர்த்தம் மொத்தமாக வாடி உதிர்ந்தால் செம்மல்னு பேர் இது பூவோட செம்மல் வேறு சில செம்மல் என் மனைவி கூட கேட்டா அப்போ பட்டமெல்லாம் செம்மல்னு சொல்கிறாளேன்னு அது வேற இங்கே பூவை பொறுத்த வரைக்கும் அடி என் சொல்கிறேன் அரும்பும் நிலையில் இருப்பது அரும்பு இதழ் குவிந்திருந்தால் மொட்டு சிறிதாக விரிந்தால் அது முகை நறுமணத்தோடு விரிந்தால் மலர் முழுமையாக விரிந்தால் அலர் வாடத் தொடங்கினால் வி வாடி உதிர்ந்தால் செம்மல்னு பேர் இப்படி இப்போ என்ன இதுவரை மொட்டாக இருந்த தாமரை அப்படியே மலர தொடங்குகிறது அதுதான் செங்கழு நீர் வாய் நெகிழ்ந்து அந்த பக்கம் ஆம்பல் பார்த்தா அது மொத்தமாக மூடிவிட்டது அது அள்ளி இரவில் பூத்துருக்கும் இப்போ காலை என்பதாலே அது வாடியது கூம்பியது மூடிவிட்டது அதுலேயும் வாய் நெகிழ்ந்துன்னு ஒரு வார்த்தை ஆண்டாள் போட்டா பாருங்கோ தமிழில் ஒரு பூ மலர்வதை சொல்ல நிறைய வார்த்தைகள் உண்டு ஒரு சங்கத்தமிழ் பாட்டு அகழ்ந்தன தோன்றி அவிழ்ந்தன காயா நெகிழ்ந்தன நேர்முகை முல்லை மகிழ்ந்து இதழ் விண்டன கொன்றை விரிந்த கருவிளை கொண்டன காந்தள் குலை இதில் அகழ்ந்தன அவிழ்ந்தன நெகிழ்ந்தன இதழ் விண்டன விரிந்தன கொண்டன இந்த எல்லா வார்த்தையும் பூ பூப்பதையே குறிக்கும் அப்படி தமிழ் ரொம்ப வளமான மொழி அதில் வாய் நெகிழ்ந்து ஆண்டாளுடைய தமிழ் பாருங்க தாமரை என்ன பண்ணித்தனா வாய் நெகிழ்ந்து அந்த வாய் நெகிழ்ந்து மலர்ந்தது ஆம்பலாகி அள்ளி மூடிக்கொண்டது நம்ம தமிழ் இலக்கியத்தில் தொண்ணூத்தொம்போது பூக்கள் சொல்லுவாள் குறிஞ்சி பாட்டு என்ற ஒரு நூல் அதில் கபிலர் என்ற புலவர் தமிழ் புலவர் கபிலர் அவர் வந்து தொண்ணூற்றொம்பது பூக்கள் பற்றி சொல்லியிருக்கார் இலக்கியத்தில் அந்த தொண்ணூத்தொம்பது பூக்கள் என்னென்னா காந்தல் ஆம்பல் அனிச்சம் குவளை குறிஞ்சி வெற்றி செங்கொடுவேரி தேமா மணிச்சிகை உந்துள் கூவிளம் ஏருள் சுள்ளி கூவிரம் வடவனம் வாகை குடசம் எருவை செருவிளை கருவிளம் பயினி வாணி குரவம் பசும்பிடி வகுளம் காயா ஆவிரை வேரல் சூரல் சிறுபூளை குறுநருங்கண்ணி குறுகிளை மருதம் கோங்கம் போங்கம் திலகம் பாதிரி செருந்தி அதிரல் சண்பகம் கரந்தை குளவி மாமரம் தில்லை பாலை முல்லை கஞ்சங்கொல்லை செங்கருங்காலி பிடவம் வாழை வள்ளி நெய்தல் தாழைத்தவளம் தாமரை ஞாழல் மௌவல் கொகுடி சேடல் செம்மல் சிறு கோடல் கைதை வழை காஞ்சி கருங்குவளை பாங்கர் மரவம் தனக்கம் இங்கை இலவம் கொன்றை அடும்பு ஆத்தி அவரை பகன்றை பலாசம் பிண்டி வஞ்சி பித்திகம் சிந்துவாரம் பாரம் பீரம் குருத்திகம் ஆரம் காழ்வை புன்னை நரந்தம் நாகப்பூர் நள்ளிருநாரி நாரி குரந்தம் வேங்கை புழகு இதான் தொண்ணூத்தொம்பது பூக்கள் ஒருத்தர் கேட்டார் இதெல்லாம் எப்படி நான் நெட்ரு பண்ணார் அது நெட்ரு பண்ணது ஒரு பெரிய கதை காலேஜில் தேர்ட் இயர் படிச்சுட்டு இருந்தேன் எம்பிபிஎஸ் தேர்ட் இயர் அப்போது கிளீனிக்கல் போஸ்டிங் போகும்போது இந்த சீனியர்லாம் அப்பப்போ நம்மளை கூப்பிட்டு ராக் பண்ணுவாள் அப்போது ஒரு சீனியர் என்னை கூப்பிட்டு நீ என்னடா தமிழ் பாட்டெல்லாம் சொல்லுவியா அதை சொல்லுவியா இதை சொல்லுவியான்னு கேட்டார் ஏதோ ஓரளவு சொல்லுவேன் சார்னே அது ஒரு நடிகர் பேரை சொல்லி அவர் தொண்ணூற்றொம்பது பூவையும் வரிசையாக சொன்னார் நீ அந்த மாதிரி சொல்லுவியா எனக்கு தெரியாது என்ன ராகிங் நாளைக்குள்ளே சொல்லணுன்ட்டார் சரின்னு சொல்லிட்டு அன்னைக்கு ஒரே நாளில் போய் உட்காந்து அந்த தொண்ணூத்தொம்பது பூவையும் மனப்பாடம் பண்ணிட்டு அடுத்த நாள் கிளினிக்கல் போஸ்டிங் வரும்போது அவர்கிட்ட சொன்னேன் அதனால ஞாபகம் இருக்கு இப்படி தொண்ணூத்தொன்போது பூக்கள் அந்த தொண்ணூத்தொன்போது பூலேருந்து ரெண்டு பூவை இப்போது எடுத்து காட்டுகிறாள் ஆண்டாள் அதுலேருந்து செங்கழுநீர் என்னும் தாமரை ஆம்பல் என்னும் அல்லி அந்த ரெண்டையும் எடுத்துக்காட்டி தேர்வு செய்து அந்த செங்கழுநீர் என்னும் தாமரை இப்போ வாய் நெகிழ்ந்து மலர்ந்து விட்டது ஆம்பல் என்னும் அல்லி மூடிவிட்டது ஏன்னா காலையில் மலரும் தாமரைப்பூ அந்த கருக்களில் மலரும் மல்லிகைப்பூ இரவில் மலரும் அல்லிப்பூ காலையில் மலரும் தாமரைப்பூ மலர்ந்து விட்டது இரவில் மலர்ந்த அல்லிப்பூ மூடிவிட்டது அப்போ இது பொழுது விடிந்ததற்கு அடையாளம் தானே செங்கழிநீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் கும்பினகான் பெண்ணே வான்னா இப்போ நீங்கள் அடிய ஒரு கேள்வி கேட்கணும் ஏன்னா நீ தொண்ணூற்றொம்பது பூ சொல்லணுங்கிறதுக்காக இதெல்லாம் சொல்லி வளைச்சி கதை சொல்லிட்டேன் இந்த பெண்ணுக்கு போய் யாராவது அடையாளம் சொல்லலாமா இது வரைக்கும் சாதாரணமாக பேசுகிற பெண்களுக்கு புள்ளும் சிலம்பினகான் ஆனைச்சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் கீழ்வானம் வெள்ளென்றுனா அதுக்கே அவள் ஆயிரம் சொல்லி மறுத்துன்னு இருக்கா இதில் இவள் வாய்ச்சொல் வீராங்கனைன்னு பேர் வாங்கினவோ இவள்கிட்ட போய் செங்கழி நீர் வாய் நெகிழ்ந்து அம்பல் வாய் கும்பினகான்னா இவ அப்படியே எத்துண்டு ஆஹா பொழுது விடிஞ்சிடுத்துமா உடனே வரேன்னு வரவா போகிறா இவளுக்கு போய் யாரா அடையாளம் சொல்லுவாளா அதெல்லாம் டிராப்புடு ஃபார்முலா ஆறு ஏழு எட்டோட அடையாளம் சொல்கிறதே ட்ராப்புடு இப்போ திடீர்னு இவளுக்கு எதுக்கு அடையாளம் சொல்லணும்னா இதை வெறும் அடையாளமாக ஆண்டாள் சொல்லலை ஒரு உள்ளுரை பொருளை உள்ள வச்சு சொன்னால் அங்கே தான் ஆண்டாள் நிற்கிறா என்னென்னா நம்ம சம்பிரதாயத்தில் ஒரு தாமரை மலர்கிறது அல்லவா தாமரை மலர்வதை ஜீவாத்மாவின் ஞானம் மலர்வதோடு ஒப்பிடுவார்கள் இங்கே தாமரை மலர்ந்ததுன்னு மட்டும் ஆண்டாள் மீன் பண்ணலை உள்ள ஒரு அர்த்தம் வச்சு சொல்லியிருக்கா என்னென்னா பொய்கை ஆழ்வாருடைய பாசுரம் பெயரும் கருங்கடலே நோக்குமாறு பூ உயரும் கதிரவனே நோக்கும் உயிரும் தருமனையே நோக்கும் உன் தாமரையால் கேழ்வன் ஒருவனையே நோக்கும் உணர்வுன்னார் இப்போது ஒரு தாமரை மலர வேண்டுமென்றால் அது சூரியனை மட்டும்தான் எதிர்பார்க்கும் சூரிய ஒளி தவிர வேறு எதனாலும் தாமரையை மலர்த்த முடியாது அது போலத்தான் ஜீவாத்மாவாகிய நாம் இருக்கோமே நமக்கு இப்போது ஞானங்கிறது மொட்டு மாதிரி சுருங்கி இருக்குது இந்த மொட்டாக ஞானம் இருக்கும் ஜீவாத்மாவுக்கு அந்த ஞான மலர்ச்சி அந்த ஜீவாத்மாவுக்கு ஞானம்ங்கிற தாமரை மலரணும்னா நாராயணன்கிற ஒரு சூரியனை தான் எதிர்பார்க்குமே ஒழிய அவனை தவிர வேறு யாராலும் மலர்த்த முடியாது ஏன்னா அதை ரொம்ப அழகாக போடுறார் ஒன்பு உயரும் கதிரவனே நோக்கும் இப்போ ஒரு குளத்திலே தாமரை மலர வேண்டுமென்றால் சூரியனை தவிர வேறு யாராலும் அதை மலர்த்தவே முடியாது ஒருத்தர் என்ன பண்ணாராம் சூரிய ஒளி கொடுத்தால்தான் தாமரை மலருமா ஒருத்தர் இட பண்ணார் அதே ஒளியை நான் டார்ச் லைட்டால் அடிக்கிறேன் டார்ச் லைட்டால் இரவு முழுவதும் நான் அந்த தாமரைக்கு ஒளி சேர்த்து கொண்டே இருக்கிறேன் காற்றால் மலர்ந்துருன்னார் மலருமா எவ்வளோ டார்ச் லைட் அடித்தாலும் அது மலராது சூரிய ஒளி பட்டாதான் மலரும் இன்னொருத்தர் சொன்னார் இல்லைப்பா டார்ச் லைட்லேருந்து உனக்கு ஒளி வருகிறது ஆனால் வெப்பம் வரல அந்த சூரியன் வெப்பம் பட்டாதான் தாமரை மலரும் அதனால் ஒருத்தன் என்ன பண்ணான்னா அடுப்பில் போட்டு தாமரை மொட்டை வருத்தானோ இந்த வெப்பத்துக்கு மலர்றதான்னு பார்ப்போன்னு கருகித்தான் போகும் அப்போது சூரிய ஒளிக்கு சப்ஸ்டியூட்டாக டார்ச் லைட் அடித்தாலும் மலராது சூரிய வெப்பத்துக்கு சப்ஸ்டியூட்டாக அடுப்பில் போட்டு வாட்டினாலும் மலராது அப்போ தாமரை மலரணும்னா சூரியனால் தான் மலரும் அடியன் களத்தில் சொல்லலை குளத்தில் சொன்னேன் அதனால் இது சூரியன் வந்தால் மட்டும்தான் அந்த தாமரை என்பது மலரும் ஆகையினால் புரிஞ்சாவா இப்போவே சிரிச்சிருவா விட்டுருங்கோ ஆகையினால் இந்த தாமரைக்கு எப்படி வேற சப்ஸ்டியூட்டே கிடையாதோ சூரிய ஒளி தவிர வேறு டார்ச் லைட்டோ அல்லது வேறு அடுப்போ வேறு எது வந்தாலும் தாமரையை மலர்த்துவதற்கு சப்ஸ்டியூட்டே கிடையாது அது போலத்தான் இந்த ஜீவாத்மாவுக்கு ஞானம் மொட்டா அது நன்றாக விரிவடைந்து மலர வேண்டும் நன்கு விரிவடைய வேண்டும் என்றால் நாராயணன்கிற சூரியன் அவன் அருள்ங்கிற கிரணத்தை கொடுத்தாலே ஒழிய அது ஆச்சாரியர்கள் மூலம் அவன் கொடுப்பான் அதை தவிர நிறைய பேர் திடீர்னு புதுசாக கிளம்பி நான் உனக்கு என்லைட்டன் பண்ணி தரேன் அதை தரேன் தரேன்னு எத்தனை பேர் வந்தாலும் யாராலும் ஜீவாத்மாவின் ஞானத்தை மலர்த்த முடியாது அவள்லாம் டார்ச் லைட் மாதிரியும் அடுப்பு மாதிரியும் அது எவ்வளோ நேரம் பண்ணாலும் இந்த ஞானம் இன்னும் கருகித்தான் போகுமே ஒழிய நாராயணனுடைய நாராயணங்கிற சூரியனுடைய அருள் என்ற கிரணம் பட்டாலே ஒழிய ஞானம் மலராது இப்போ ஆண்டாள் அந்த பெண்ட்டை என்ன சொல்கிறா செங்கழு நீர் வாய் நெகிழ்ந்து அங்கே குளத்தில் தாமரை மலர்ந்தாச்சு கிரணம் பட்டு உன் உள்ளத்தாமரை மலர வேண்டுமென்றால் உனக்கு ஞானம் மலர வேண்டுமென்றால் அச்சுத பானு கண்ணன் என்ற சூரியனை தேடி நீ வரணும் அப்போ அங்கே தாமரை மலர்ந்தாச்சு உன் உள்ளத்தாமரை மலரவில்லை உதய சூரியன் எதிரில் இருக்கையில் உள்ள தாமரை மலராதோ அப்போ நமக்கு கண்டபிரான் தான் அந்த சூரியன் அவன்தான் அச்சுத பானு அப்போ உன் உள்ளத்தாமரை மலர வேண்டுமென்றால் இங்கே வா அந்த தாமரை மலர்ந்தாச்சு உன் உள்ளத்துக்கு ஞானம் என்பது மலர வேண்டும் அதற்காக வாங்குறத உள்ள வச்சு கூப்பிட்டா அது மட்டும் இல்லை சூரியன் தாமரையை மலர்த்துவார் மலர்த்துவார் எல்லாம் சொன்னோம் எப்போ மலர்த்துவார்னா தாமரை குளத்தில் தண்ணீரில் இருந்தால் தான் சூரியன் மலர்த்துவார் இப்போ இப்படி கற்பனை பண்ணுங்க இதே சூரியன் இதே தாமரை மொட்டு அந்த தாமரையை தூக்கி தரையில போட்டு எழுன்னு வச்சுக்கோங்க மலர்த்த வேண்டிய சூரியனை உலர்த்தி விடுவான் அப்போ தாமரையை சூரியன் தான் மலர்த்துவான் எப்போ மலர்த்துவான்னா தண்ணீரில் இருந்தாதான் மலர்த்துவான் அது போல ஜீவாத்மாவுக்கு ஞானத்தை நாராயணன் மலர்த்துவான் எப்போன்னா சத்சங்கம்ங்கிற தண்ணீரில் இருந்தாதான் மலர்த்துவானே ஒழிய இந்த பாகவதாள் கோஷ்டியை விட்டுட்டு நான் தனியாக போய் தரையில் இருக்கேன்னு சொல்லி இந்த தனி மேல காண விரும்புகிறேன்னு ஒருத்தன் போனான்னா அவனுக்கு பகவான் ஞானத்தை மலர்த்த மாட்டான் அப்போ தாமரைக்கு பகவான்கிற சூரியன் தான் ஜீவாத்மாங்கிற தாமரைக்கு ஞான விரிவை கொடுக்கணும் அவன் எப்ப கொடுப்பான் கோட்டியில் அதனால தான் பாருங்கள் பாருங்க வாணிமஹால இவ்வளோ சிறப்பாக ஏற்பாடு பண்ணி இத்தனை அடியார்கள் ஒன்று கூடும்படி பண்ணியிருக்கான்னா அந்த கோட்டியில் அடியேனும் ஒருத்தன்னு நாம ஒரு நீராக கரைந்து இருந்தால் தான் பகவானுடைய அனுகிரகம்ங்கிறது மொத்தமா நம் மீது வந்து விழும் அப்ப அந்த பெண் சொல்றா தாமரை குளத்தில் இருக்கிறதுனால சூரிய ஒளிப்பட்டு மலர்ந்து விட்டது உனக்கு குலம் எதுனா எங்க கோஷ்டி நீ எங்களோடு வந்து சேர்ந்தால் உனக்கும் ஞானம் என்பது மலரும் அதனால அது போல உனக்கு ஞானம் மலர எங்களை வந்து சேருன்னு சொல்லாம செங்கழு நீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பல்வாய் வாய் கும்பின அடையாளத்துக்குள்ளேயே இதையும் ஒழித்து சொல்லி இருக்கிறாள் ஆண்டாள் அதனால பெண்ணே புரிஞ்சுக்கோ அங்கே தாமரை மலர்ந்தாச்சு அள்ளி மூடியாச்சு உனக்கு உள்ள தாமரை மலரணும்னா நீ கண்ணன் கிட்ட வரணும் கண்ணன் உன்னை மலர்த்த வேண்டுமென்றால் அதற்கு நீ பாகவத குழ்திங்கிற தண்ணியில் இருக்கணும் எழுந்து வாடி செங்கழிநீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் கும்பினா அண்ணா அவள் தான் வாய்ச்சொல் சொல்வீராங்கனையாச்சே அவள் சிம்பிளாக பதில் சொல்லிட்டா பெண்களே தோழிகளே நீங்கள் கொஞ்சம் தப்பாக புரிஞ்சுன்னு அஃப்கோர்ஸ் தாமரை மலர்ந்தது போன்ற ஒரு தோற்றம் அள்ளி மூடியது போன்ற தோற்றம் இருந்தது உண்மைதான் ஆனால் அது குளத்தில் இல்லை உங்கள் முகத்தில்ன்னா என்னம்மா சொல்கிற ஆமாம் என் வீட்டு வாசலுக்கு வந்து நீங்கள்லாம் ஆசையோடு அப்படியே மகிழ்ச்சியோடு நின்னேளா உங்கள் கண்கள் மலர்ந்தன உங்கள் கண்கள் மலர்ந்ததைத்தான் செங்கழுநீர் வாய் நெகிழ்ந்து தாமரை மலர்ந்துருத்துன்னு நீங்கள் தப்பாக புரிஞ்சுணுட்டேள் அப்புறம் அள்ளி மூடித்தே அதுவா நான் வரமாட்டேன் முரடு பிடிச்சேன் இல்லையா அதனால் சோகத்தில் நீங்கள்லாம் வாயை மூடினுட்டேள் உங்கள் வாய் மூடினதை அள்ளி மூடித்துன்னு நீங்கள் தப்பாக புரிஞ்சுன்னுட்டேள் அதனால் தாமரையும் மலரவில்லை அள்ளியும் மூடவில்லை என் வீட்டுக்கு வந்த மகிழ்ச்சியில் உங்கள் கண்களாகிய தாமரைகள் மலர்ந்து விட்டன நான் வரமாட்டேன் என்று சொன்னதாலே உங்கள் வாயாகிய அள்ளி எல்லாம் மூடிவிட்டன இதை நீங்கள் முகத்தில் நடந்ததை குளத்தில் நடந்ததா தப்பாக புரிஞ்சுட்டு செங்கழுநீர் வாய் நிகழ்ந்து ஆம்பல் வாய் கும்பினா கண்ணு சொல்லுட்டேள் இதெல்லாம் தப்பு பொழு பொழுதே நான் அந்த பெண் ஆண்டாள் திரும்ப சொன்னால் பாட்டை கவனிமா நாங்கள் இப்படியெல்லாம் நீ பேசுவேன்னு தெரியும் நீ எவ்வளோ பெரிய வாய் வீராங்கனைன்னு எங்களுக்கு தெரியாதா அதனால தான் பாட்டை போடும்போதே வாவியுள் செங்கழு நீர் வாய் நகழ்ந்து ஆம்பல் வாய் கும்பி போட்டோம் வெறும் செங்கழு நீர் இல்லை வாவியுள் வாவி என்றால் ஒரு நடைவாவி குளம்னு அர்த்தம் குளத்திலே இருக்கக்கூடிய தாமரை மலர்ந்து விட்டது குளத்திலே இருக்கக்கூடிய அள்ளி மூடிவிட்டது வாவியுள்னு தானமா நாங்கள் சொன்னோம்னா அவள் திரும்ப சொன்னான் ஓ அப்படியா அப்போது நீங்கள் குளத்தில் இறங்கி கையாலேயே தாமரை எல்லாம் மலர்த்தி விட்டுருப்பேள் கையாலேயே அல்லியெல்லாம் மூடி விட்டுருப்பேள் நீங்கள் உங்கள் கையால் எல்லாத்தையும் பண்ணிவிட்டு பொழுது விடிஞ்சுடுத்துன்னு பொய் சொல்கிறேன்னா இவா கேட்டாலாம் எங்கள் ஆடை எல்லாம் நனையவே இல்லையம்மா ஏம்மா குளத்தில் இறங்கி ஒரு ஒரு தாமரையின் ஒவ்வொரு இதழாக மலர்த்தி விட்டு அல்லியின் ஒவ்வொரு இதழாக மூடணும்னா எங்கள் ட்ரெஸ்ஸெல்லாம் நினஞ்சிருக்கும் இல்லையா எங்கள் வஸ்திரமே நினையலையேன்னா அது உங்கள் சாமர்த்தியம் ட்ரெஸ்ஸே நனையாம தாமரையை மலர்த்தி அல்லியை மூட வைக்கும் ஆற்றல் உங்களுக்கு இருக்குன்னா இப்போ பார்த்தா இப்படி இடக்கு மடக்கா பேசுறியா அதனால ஆண்டாளும் தோழிகளும் சொன்னா சரி வெளியில் இருக்கிற குளத்தெல்லாம் விட்டுடு உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கழுநீர் வாய் நகழ்ந்து ஆம்பல் வாய் கும்பினகான் அப்போ பாட்டை அப்படி கட்டமைக்கிற ஆண்டாள் ஏன்னா அடையாளம் சொல்லணும்னு நினைக்கிறவா தாமரை மலர்ந்தது அள்ளி கும்பித்துன்னு சொன்னாலே போரும் செங்கழநீர் வாய் நகிழ்ந்து ஆம்பல் வாய் கும்பினகான் அவள் பதில் சொல்லியிருக்கா இது குளத்தில் இல்லை முகத்துலனு அதனால தான் நாங்கள் முகத்தை சொல்லலை குளத்தை சொல்கிறோம் வாவியூள் நீர் வாய் நெகிழ்ந்து அம்பல் வாய் கும்பின கான் அதுக்கும் அவள் முரடு பிடிச்சி நீங்கள் இறங்கி ஏதாவது பண்ணியிருப்பேள்னு சொன்னதுனால தான் உங்கள் புழைக்கடைனா தமிழில் தலைக்கடைனா வாசல்னு அர்த்தம் புழைக்கடைனா கொல்லைன்னு அர்த்தம் உங்கள் புழைக்கடை உங்கள் வீட்டின் கொல்லைப்புறம் இருக்கிறதே தோட்டத்து உங்கள் வீட்டு கொல்லையில ஒரு தோட்டம் இருக்கு அந்த தோட்டத்தில் வாவியுள் அங்கே ஒரு பொய்கை இருக்குது அங்கே போய் பாரு ஏன்னா நீ வீட்டு வாச கதவையே திறக்கல நாங்கள் யாரும் உள்ளே வரல வெளியில் உள்ள குளத்தில் வேணால் நாங்கள் இறங்கி தாமரையை மலர்த்தி இருக்கலாம் அல்லியை செய்து இருக்கலாம் உன் வீட்டு கொல்ல போகிறத்துக்கு நாங்கள் வர முடியாது இல்லையா அப்போது நீ வெளியில் எங்கேயும் செக் பண்ண வேண்டாம் உன் வீட்டுத் தோட்டத்தின் பூவெல்லாம் கேட்டுப்பார் அப்போது உங்கள் புழைக்கடை தோட்டத்து வாவியுள் உன்னுடைய வீட்டின் புழைக்கடையாகிய கொல்லைப்புறத்தில் ஒரு தோட்டம் இருக்கிறது அந்த தோட்டத்திலே ஒரு வாவி இருக்கிறது அங்கே போய் பாருன்னா பொதுவாக நண்பர்களுக்குள்ளே பேசிக்கும் போது நம்ம வீடுன்னு சொல்லுவோமா உங்கள் வீடுன்னு சொல்லுவோமா டேய் நாளைக்கு நான் நம்ம வீட்டுக்கு வரேண்டா அப்படி தானே சொல்லுவோம் உங்கள் வீட்டுக்கு வரேன்னு யாரா பிரித்து சொல்லுவாளா ஆனால் இந்த பாட்டில் பாருங்க இந்த பெண்ணுகிட்ட உங்கள் புழைக்கடை தோட்டத்து வாவி ஒழுங்குறா நங்கள் புழைக்கடைன்னு தானே சொல்லணும் நம்ம வீடுன்னு தானே சொல்லணும் நங்கள் புழைக்கடைன்னு சொன்னால் தானே நல்ல நண்பர்கள்னா ஆண்டாள் அப்படி தான் சொல்ல வந்தாலும் நங்கள் புழைக்கடை தோட்டத்து வாவி ஒழுங்கு தான் சொல்ல வந்தா ஆனால் இவள் முரடு பிடிக்கிறத பார்த்து உன் பேச்சுக்கா உன்னை வந்து எங்கள் கோட்டிலேயே நாங்கள் சேர்த்துக்க மாட்டோன்னு அவளை தனிச்சு விடுற மாதிரி உங்கள் புழைக்கடைன்னு பிரித்து சொல்லிட்டாலும் ஏன்னா நீ ஒழுங்காக எங்கள் பேச்சை கேட்டுன்னு எங்கள் கோட்டியில் வந்து சேர்ந்தா நம்ம வீடுன்னு அபிமானிச்சு சொல்லலாம் நீ தனியாக தான் கிருஷ்ணன் அனுபவிப்பேன்னு உள்ள உட்காந்துருக்கேண்ணா தனிச்சே போ எங்கள் கோஷ்டியை சேர்ந்த வேலையே கிடையாது போடி உங்கள் புழைக்கடை தோட்டத்து வாவி உள் உன் வீட்டு கொல்லைப்புறத்தில் உள்ள அந்த தோட்டத்திலே உள்ள அந்த வாவி அந்த குளத்திலே செங்கழுநீர் வாய் நெகிழ்ந்து அம்பல் வாய் கும்பினா கான் தாமரை மலர்ந்தது அள்ளி கும்பியதுன்னா கேட்டா நீங்கள் பார்த்தேளான்ண்ணா நாங்கள் எப்படிமா பார்க்க முடியும் நீ தான் வாசக்கதவையே திறக்கலையே நாங்கள் எப்படி பார்க்க முடியும் அப்புறம் எப்படி பார்க்காத அடையாளத்தை சொன்னேழுன்னு கேட்டா இவா சொன்ன அப்படி இல்லம்மா ஊரில் உள்ள எல்லா பொய்கையிலும் தாமரை மலர்ந்தது அள்ளி கும்பியது எல்லா பொய்கையிலையும் நடந்திருத்துன்னா உன் வீட்டு கொல்லைப்புறத்தில் உள்ள பொய்கை பொய்கையிலும் அது நடந்திருக்கும் அதை யூகிச்சு நாங்கள் சொல்கிறோம் நீ வேணா கண்ணால் பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க ஏன்னா எல்லா இடத்துலையும் தாமரை மலர்ந்ததுன்னா இவ விட்டு கொல்லப்புறத்தில் மட்டும் மலராமையாக இருக்க போகிறது ஏன்னா சில விதிவிலக்கு சொல்லுவா திருவாய்மொழியில் எங்கள் திருக்குடந்தை ஆறாவ முதாழ்வானை நம்மாழ்வார் பாடுறார் எம்மானே என் வெள்ளை மூர்த்தி என்னை ஆழ்வானே எம்மா உருவும் வேண்டுமாற்றால் ஆவா எழிலேரே செம்மா கமலம் மிசை கண் மலரும் திருக்குடந்தை மலர் கண் வளர்கின்றானே என்னான் செய்கிறேனே என்றார் கும்பகோணத்தில் என்னாச்சான் செம்மா கமலம் மிசை கண் மலரும் திருக்குடந்தை கும்பகோணத்தில் நிறைய குளம் இருக்குது அந்த எல்லா குளத்துலேயும் தாமரை மலர்ந்து விட்டதுன்னார் கும்பகோணத்தில் பொற்றாமரை குளம் இருக்குது ஷாங்கபாணி பெருமாள் சன்னதிக்கு பின்னாடியே அப்புறம் மகாமக குளம்னு ஒன்று இருக்குது அப்புறம் தாய் தாய்க்குளம் செய்குளம் ஆய்குளம் இப்படிலாம் நிறைய குளம் வச்சுருக்கா ஏதோ கொஞ்சமாவது காப்பாற்றி வச்சுருக்கா இப்படியெல்லாம் நிறைய குளங்கள் அந்த எல்லா குளத்திலும் தாமரை மலர்ந்து விட்டது ஆனால் ஒரே ஒரு குளத்தில் உள்ள ரெண்டு தாமரை மட்டும் இன்னும் மலரலைன்னார் செம்மா கமலம் செழுநீர் மிசைக்கண் மலரும் திருக்குடந்தை கும்பகோணத்தில் எல்லா குளத்தில் உள்ள எல்லா தாமரையும் மலர்ந்து விட்டன ஒரே ஒரு குளத்தில் உள்ள ரெண்டு தாமரை மட்டும் மலரலையாம் அது என்னென்னா அம்மாமலர் கண் வளர்கின்றானே என்னான் செய்கேனே செய்கிறேனே ஆறாம் அவமுதாழ்வானுடைய திருமேனிங்கிற தட்டாகத்தில் அவனுடைய ரெண்டு கண்கிற தாமரை மட்டும் இன்னும் என்னை நோக்கி மலராமல் எனக்கு இன்னும் அனுகிரகம் பண்ணாமல் இருக்கே ஊரில் உள்ள எல்லா குளத்தில் எல்லா தாமரையும் மலர்ந்தால் அமுதனுடைய திருமேனிங்கிற குளத்தில் அவன் கண்கிற தாமரை மலர்ந்து எனக்கு அனுகிரகம் பண்ண வேண்டாமான்னு ஆழ்வார் பாரிக்கிறார் அந்த மாதிரி எல்லா இடத்துலையும் எல்லா தாமரையும் மலர்ந்தா உன் வீட்டிலையும் மலர்வது தானம்மா நியாயம் அதனால் இதை கண்ணால் பார்த்து கன்ஃபார்ம் பண்ணணும்னு தேவையில்லைம்மா நீ வேணால் போய் பார்த்துக்கோ நிச்சயமாக மலர்ந்து இருக்கும்னா இவ தான் வாயாடியாச்சே நேரே பார்க்காமல் அடையாளம் சொல்லிட்டே ரிஜெக்டடுன்ட்டா ஸ்டெய்டாஸில் கவர்மெண்ட் ஆஃபீஸ்லாம் கஷ்டப்பட்டு நோட் புட்டப் பண்ணி அதுக்கு ஜெராக்ஸ் காப்பி எல்லாம் சேர்த்து எல்லாம் பண்ணி கொண்டு போய் வைப்போம் கடைசியாக சொல்லுவோம் இது முக்கியமான பேப்பர் இல்லை இது ரிஜெக்டட் போயிட்டு வாண்ட்ருவா அந்த மாதிரி இவளுக்காக பாட்டை கட்டமைச்சு செங்கழிநீர் வாய் நெகிழ்ந்து அம்பல் வாய் கும்பினகான் வாவியுள் நீர் வாய் நெகிழ்ந்து அம்பல் வாய் கும்பினகான் உங்கள் புழைக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கழிநீர் வாய் நெகிழ்ந்து அம்பல் வாய் கும்பினகான்னு எல்லாம் கட்டமைச்சா ஸ்ட்ரெயிட்டாக சொல்லிட்டா நீங்கள் கண்ணாலேயே பார்க்காம எவ்விடன்னு சொல்லீர்கள் ஏன்னா இந்த பாட்டினுடைய முதல் ரெண்டு வரி என்ன உன் வீட்டு கொல்லைப்புறத்தில் உள்ள அந்த வாவியிலே அங்கே தாமரை பூத்து இருக்குது அல்லி மூடி இருக்குது அதை நீங்கள் பார்க்கவே இல்லையே அப்போ டோட்டல் அடையாளம் ரிஜெக்டட் வேறு அடையாளம் சொல்லுங்கன்ட்டா ரைட்டு போ முப்பத்தஞ்சு நிமிஷம் உபன்யாசம் கேட்டோம் அது டோட்டலாக ரிஜெக்ட் ஆகிடுது அப்படின்னா அவள் எவ்வளோ பெரிய வாய்ச்சல் வீராங்கனைன்னு பாருங்க சரி வேறு அடையாளம் சொல்லுவோன்னு இப்போ ஆண்டாள் சொல்கிறா செங்கல் பொடிக்கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போகின்றார் போகின்றார்னா செல்கிறார்கள்னு அர்த்தம் போதந்தார்னு ஒரு பாடம் இருக்குது போதந்தார்னா வருகின்றார்கள்னு அர்த்தம் அது ஐதர்வே ரெண்டுமே ஒன்றும் பெரிய வித்தியாசம் கிடையாது அவ கோவிலுக்கு சாவி எடுத்துட்டு கோவிலை திறக்க வந்துன்ருக்கான்னு அர்த்தம் இது போகின்றார்னு சொன்னால் போயின்னு அர்த்தம் ஆக மொத்தம் இது பொழுது விடிந்ததற்கு அடையாளமாக சொல்கிறா இதற்கு மூன்று விதமான விளக்கம் கொடுப்பது உண்டு இந்த செங்கல் பொடி கூரை வெண்பல் தவத்தவர் என்பவர் யார் இதுக்கு மூணு விளக்கம் இருக்குது மூணுமே சொல்கிறேன் முதல் விளக்கம் என்னென்னா செங்கல் பொடி கூரை கூரைனா ஆடைன்னு அர்த்தம் செங்கல் பொடின்னா அந்த காஷாயம் காவி நிறம் செங்கல் பொடி கூரைனா காவி நிறத்திலே சந்யாசி காஷாயம் உடுத்தி கொண்டு இருக்கக்கூடிய சந்யாசி அவ எப்படிப்பட்டவா வெண் பல் சன்னியாசிக்கு பல்லு வெளுப்பா இருக்கணும் அப்படி வெண்மையான பல்லுடைய தவத்தவர் தபஸ்விகளாகிய சந்யாசிகள் தங்கள் திருக்கோயில் அவா பூஜை செய்யக்கூடிய அந்த திருக்கோவிலே சங்கிடுவான் சங்குன்னா சாவி திறவுகோல்னு அர்த்தம் சங்கிடுவான் அந்த இட்டு திறப்பதற்காகவே போகின்றார் அவள்லாம் போயின்ட்டுருக்கா அப்போ சன்னியாசிகள்லாம் அவரவர் பூஜை செய்யும் கோவிலிலே சாவியை இட்டு கோவிலை திறந்து பூஜை செய்ய போயின்னு இது பொழுது விடிந்ததற்கு அடையாளம் தானே பொழுது விடிஞ்சாதான விஸ்வரூப தரிசனம்னு கோவில் திறப்பா அப்போ கோவில் திறக்க சன்னியாசிகள் போகிறாள் இது விடிந்ததற்கான அடையாளம் இதில் சன்னியாசிகளை என்ன சொல்கிறா செங்கல் பொடி கூரை சன்னியாசியின் ஆடை என்பது செங்கல் பொடி கலரில் இந்த செங்கல் பிரிக் இருக்குது பாருங்க அதை பொடிப்புட்னா என்ன கலர் இருக்குமோ அந்த காஷாயம் அந்த காவி வண்ணத்தில் அவள் ஆடை இருக்கணுமா ஏன்னா அது தியாகத்துக்கு அடையாளம் நாங்கள் உலகியலில் உள்ள எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டோம் ஆசைகள் எல்லாத்தையும் விட்டோம் என்பதற்கு அந்த காவி ஆடை என்பது ஒரு அடையாளம் ஆனால் வெண் பல் தவத்தவர் சன்னியாசிக்கு பல் என்பது வெளுப்பாக வெண்மையாக அப்படி ப்யூர் ஒயிட்டாக இருக்கணுமா சாஸ்திரத்தில் சொல்லுவாள் சன்னியாசிக்கு மூணு விஷயம் இருக்கணும்னு ஒன்று பூனல் இன்னொன்று பல்லு மூணு துவஜ பட்டம்னு அவள் வச்சுருக்க திருதண்டத்தில் ஒரு வெள்ளை கொடி ஒன்று இருக்கும் இந்த மூன்றுமே வெளுப்பாக இருக்கணுமா ஏன்னா அந்த வெள்ளை கொடி திருதண்டத்தில் உள்ள வெள்ளை கொடிங்கிறது அவளுடைய உள்ள ஆத்மாவுக்கான சுத்தியை காட்டுறது பல்லு ஏன் வெளுப்பாக இருக்கணும்னா வெத்தலைப்பாக்கு போடக்கூடாது கிரகஸ்தன் பாக்கு போடலாம் அது வந்து பெருமாளுக்கே திருவாராதனத்தில் சுருளை முதுன்னு சமர்ப்பிக்கிறோம் அது சில பேர் மனைவி பர்மிட் பண்ணால் நம்மளும் அந்த வெத்தலைப்பாக்கு போடலாம் ஆகையினால் அந்த வெத்தலை பாக்குங்கிறது கிரகஸ்தாளுக்கு அலௌடு ஆனால் சன்னியாசி வெத்தலை போட மாட்டா அதனால் வாளுக்கு பல்லு வெளுப்பாக இருக்கும் அதுபோல் யக்ஞோபவீத்தம் பூனலும் வெளுப்பாக இருக்கும் ஏன்னா சந்தனம் இதெல்லாம் பூசிக்க மாட்டா கிரகஸ்தன் வாசனை திரவியம் இதெல்லாம் பூசிப்பான் சந்தனம் பூசிப்பான் அதனால் பூனலில் கலர் மாறலாம் அதனால் சன்னியாசிக்கு அந்த திருதண்டத்தில் உள்ள கொடி பல்லு பூனல் இந்த மூன்றும் வெளுப்பாக இருக்க வேண்டும் மகேந்திர பல்லவன்னு ஒரு பல்லவராஜா மற்ற விலாச பிரகசனம்னு ஒரு நாடகம் எழுதினான் அது ரொம்பவே நல்ல காமெடியாக இருக்கும் அதில் என்ன சொல்கிறான் இந்த போலி பௌத்த துறவிகள்லாம் நிறையா பேர் காஞ்சிபுரத்தில் வந்து மலிந்து விட்டார்களாம் அதில் ஒரு துறவிக்கு பார்த்தா பல்லு சவப்பாக இருந்தது தான் வெண்பல் தவத்தவராக இருக்கணும் அவருக்கு பல்லு மட்டும் சிவப்பாக இருந்தது தான் அதனால் ஒருத்தன் போய் கேட்டானா ஏன் சாமி உங்களுக்கு பல்லு சவப்பாக இருக்கேன்னு கேட்டானா அவர் சொன்னாரான் இல்லைடா கொஞ்சம் வெத்தலை பாக்கு போட்டுவிட்டேன் அதனால் பல்லு செவந்திருத்துன்னாரான் இதெல்லாம் மகேந்திர பல்லவனுடைய நாடகம் அவன் திரும்ப கேட்டான் நீங்கள் வெத்தலைப்பாக்கே போடக்கூடாது சன்னியாசினா செங்கல் பொடி கூரை வெளியில் வேணால் சவப்பு ஆடை தான் அந்த காவிரி நேரத்தில் இருக்கலாம் வெண்பல் தவத்தவர் தப்பஸில் ஊன்றி அப்படி வெளுப்பான பல்லோடு இருக்கணும் நீங்கள் ஏன் வெத்தலைப்பாக்கு போட்டிங்கன்னு கேட்டான் அப்புறம் சொன்னாரான் அசைவம் சாப்பிட்டேன் ஜீரணம் ஜீரணமாகலை வெத்தலைப்பாக்கு போட்டால் தான் ஜெரிக்கும் அதனால் நான்வெஜ் சாப்பிட்டதுனால வெத்தலைப்பாக்கு போட்டுட்டேன்னார் ஐயோ நீங்கள் நான்வெஜ்ஜெல்லாம் சாப்பிடுவீங்களா அதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு நானும் அதுவா மது அருந்தும் போது நல்ல சைட் டிஷ் வேணும் அதனால் நான் சாப்பிட்டுட்டே ஐயோ அது வேறு அருதுவீங்களான்னு கேட்டானா இல்லைப்பா மாது பக்கத்தில் இருக்கும்போது இது அருந்தினாதான்டா நல்லா இருக்கும்னாராம் அப்போது ஒரு பல்லு செவப்பாக போகிறதுனா அதோடய இம்ப்ளிகேஷன்ஸ் என்னென்னு பார்த்துக்கோங்கிறான் மகேந்திர பல்லவன் அதனால தான் சன்னியாசிக்கு அந்த தியாகத்தின் அடையாளமாக ஆடை காவி வண்ணத்தில் செங்கல் பொடிக்கூறையாக இருக்கணும் பல்லு பார்த்தா தூய்மைக்கு அடையாளமாக வெளுப்பாக இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட செங்கல் கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் அந்த தவத்தவர் தவம் புரியும் சன்னியாசிகள் தங்கள் திருக்கோயில்னா அவா பூஜை செய்கிற திருக்கோவில்னு அர்த்தம் இதையே இங்கே தங்கள் திருக்கோயில்னு ஆண்டாள் சொல்கிறான்னா பொதுவாக பெருமாள் கோவில்களில் சன்னியாசிகள் திருவாராதனம் பண்ணுற வழக்கம் கிடையாது சில கிராமத்து கோவில்கள் சில தேவதாந்தர கோவில்கள் அங்கே தான் இருக்கும் அதனால தான் என்ன சொல்லிட்டா தங்கள் திருக்கோயில் அவா எந்த கோவிலில் பூஜை பண்ணுவாளோ நம்ம கோவில்களில் வழக்கம் இல்லை தங்கள் திருக்கோயில் அவாவா எந்த கோவிலில் பூஜை பண்ணுவாளோ அந்த கோவிலில் சங்கு இடுவான் அதாவது சங்கு என்ற சாவியை போட்டு அந்த திறவுகோலை இட்டு கோவிலை திறக்க போகின்றார் அவாவா கோவிலை நோக்கி போயின்னு இருக்காமா அப்போ அவர்கள் எல்லாம் தங்கள் திருக்கோயிலுக்கு போகிறான்னா நாமோ நம்முடைய திருக்கோவில் பெருமாள் கோவிலுக்கு போய் நம் கண்ணனை வழிபட வேண்டாமா அப்போ சன்னியாசிகள் தங்கள் கோவிலுக்கு வழிபாடு செய்ய அவா சாவி எடுத்துன்னு போயிட்டா நாம நம்ம பெருமாள் கோவிலுக்கு நம்ம பெருமாளை வழிபட போகணும் ஆகையினால இப்படி காவி உடை உடுத்திய வெளுப்பான பல்லுடைய அந்த தவம் புரியும் சன்னியாசிகள் தாங்கள் பூஜை செய்யும் கோவில் சாவியோடு புறப்பட்டு போயிட்டான்னு சொன்னால் இது ஓரர்த்தம் இதுக்கே ரெண்டாவது ஒரு அர்த்தமும் பெரியவர்கள் காட்டுறா அது என்னென்னா பெருமாள் கோவில் அர்ச்சகர்களை தான் இது சொல்கிறது கிரகஸ்த அர்ச்சகர்கள் பெருமாளுக்கு நம்முடைய கோவில்களில் திருவாராதனம் பண்ணக்கூடிய ஒரு ஸ்ரீபாஞ்சராத்திரம் அல்லது வைகானச ஆகமம் அந்த ஆகமத்தை பின்பற்றும் கிரகஸ்த தான் செங்கல் பொடிக்கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போகின்றார்னு அண்டாள் சொல்லியிருக்கா அப்படியா அப்படின்னா பாட்டையை மாற்றணும் வெள்ளை பொடிக்கூரை செம்பல் தவத்தவர்னு மாற்றணும் வெள்ளை கூரை ஏன்னா கிரகஸ்தன்னா வெள்ள வேட்டி தான் கட்டணும் நம்ம பெருமாள் கோவில் அர்ச்சகர்கள்லாம் வெள்ளை வேட்டி தான் கட்டின்னு இருப்பா அப்போது வெள்ளைப்பொடி கூரை அவள் கிரகஸ்தர் வெத்தலை பாக்கு போடலாம் பெருமாளுக்கு சமர்ப்பிச்சுட்டு அப்போ செம்பல் தவத்தவர் கூரை செம்பல் தவத்தவர்னு இருந்தால் ஓகே பாட்டு என்ன இருக்குது செங்கல் கூரை வெண்பல் தவத்தவர்னு இருக்குது இது எப்படி பெருமாள் கோவில் அர்ச்சகர்களுக்கு பொருந்தும் ஏன்னா சாஸ்திரப்படி இது ஒரு விஷயம் இருக்குது கிரகஸ்தன் வெள்ளை நிற ஆடை மட்டும் தான் கட்டணும் வேறு எந்த கலர்லேயும் வேட்டி கட்டக்கூடாது அப்போ சட்டை என்ன கலரில் போடுறதுன்னார் சட்டையை பற்றி சாஸ்திரமே சொல்லலையே நாம தான் போட்டுன்னு இருக்கோம் அதனால் வேட்டி அங்கவஸ்திரத்தை பொறுத்தவரை வெள்ளை நிறத்தோடு இருக்கணும் அதுலேயும் ஸ்பெசிஃபிக்காக சகப்பு கரை போட்ட வெள்ளை வேட்டியாம் கம்சம் சம் வாசக் பாருங்க அப்படின்னு பாருங்கள் இனி வரைக்கும் சகப்பு கரை மட்டும் தான் கட்டுறேன் சகப்பு கர போட்ட வெள்ளை வேட்டி மட்டும்தான் கிரகஸ்தன் கட்ட வேண்டும் ஒருத்தர் சொன்னார் இல்லையே கல்யாணத்துக்கு மஞ்ச வேட்டி தானே கட்டணும் அதுதான் இல்லை அது என்னென்னா அஞ்சு நாள் கல்யாணமாக பண்ணுறவாளுக்கு நாலு நாள் ஆனதுக்கப்புறம் பச்சை தட வருதுன்னு சொல்லி அந்த வேட்டியை நினப்பா அந்த தீட்சா வஸ்திரத்தை மஞ்சளில் நினச்சி அது மஞ்சளாக ஆகும் தாலி கட்டும்போது வேட்டிங்கிறது வெள்ள வேட்டியாக தான் தான் பெரியோர்களுடைய வழக்கம் இன்றைக்கி என்ன எடுத்துன்னா கல்யாணத்தோட ஃபைவ் டேஸையும் அப்படியே கட் ஷாட் பண்ணி ஹாஃப் டேவில் கல்யாணம்னு பண்ணுறதுனால இதெல்லாமே இப்படி மிக்ஸ் ஆகி போயிடுது ஆகையனால வேட்டிங்கிறது கிரகஸ்தனுக்கு என்றைக்குமே வெள்ளை அதுவும் சிவப்பு கரை போட்ட வெள்ளை வேட்டியான் இதை ரொம்ப அழகாக மந்த ராமாயணம் என்னும் புன்னகை ராமாயணத்தில் நீங்கள் டெய்லி பார்க்கலாம் சங்கரா டிவியில் காத்தால ஒம்போதரை மணிக்கு அடியனின் பிராச்சாரியன் வடுவூர் ராமன் புன்னகையை ரசித்து பாடிய புன்னகை ராமாயணம் அதில் ஒரு ஸ்லோகம் வச்சுருக்கார் எங்கள் பிராச்சாரியன் என்னென்னா ராமர்கள் என்ன பண்ணாலும் ஹனுமானுக்கு ஆச்சாரிய சம்பாவனை பண்ணணும்னு நினச்சாலும் ஏன்னா ராமாயணத்தில் ஹனுமான் தான் கிட்டத்தட்ட ஆச்சாரிய ஸ்தானம் ஏன்னா நம்மளெல்லாம் பெருமாளோடு ஹனுமா ஆச்சாரியன் சேர்த்து வைக்கிற மாதிரி பிரிந்திருந்த சீத்தையை ராமபிரானோடு ஹனுமான் தான் சேர்த்து வச்சுருக்கார் அதனால் இவருக்கு ஆச்சாரிய சம்பாவனை பண்ணணும் ஆச்சாரியனுக்கு பொதுவாக ஒரு வேஷ்டி அங்கவஸ்திரம் புடவையோடு வச்சு கொடுக்கறது தான் வழக்கம் அதனால் ஹனுமானுக்கு ஒரு வேஷ்டி வச்சு கொடுக்கணும்னு ராமன்கிட்ட சீத்தை சொன்னாலும் ராமன் பார்த்தானா ஆச்சாரியனுக்கு வேஷ்டி கொடுக்கணும்னா கரை போட்ட வெள்ளை வேஷ்டி தானே கொடுக்கணும் ஓகே கொடுத்துட்றேன்னு ஹனுமானை பார்த்து சிரிச்சானாம் அந்த சிரிப்பைத்தான் வடுவூரிலே நமக்கு காட்டுகிறான்னார் ஒன்றுமே புரியல ஸ்லோகம் பாருங்கள் மந்தோஹா ரகுபதே கோபி பட்டோயம் ஷோணோ பாந்தைர் ஜயதி மதுர சேவிதோயம் பிரசூத்தே ஸ்லாகியே திக்ஷு அபித அபிதோனம் பாசமானம் சித்ரம் வஸ்திரம் இதி மகத் சம்பதம் சூதே ராமன் புன்னகை செய்தான் இல்லையா அவனுடைய வெளுப்பான வெண்பல் புன்னகைங்கிறது வெள்ள மாதிரி இருந்ததான் அதுக்கு என்ன கரை இருக்கணும் கரை ராமனுடைய சிவந்த இதழ்கள் அதுக்கு சிவப்பு கரை மாதிரி இருந்துதான் இந்த புன்னகையையே சகப்பு கரை போட்ட வேட்டியா கொடுக்குறேன்னு கொடுத்துட்டானு ஏன்னா புன்னகை அவ்வளோ பழிச்சுன்னு வெள்ள வேட்டி மாதிரி வெளுப்பாக இருக்குது அவனுடைய இதழ்கள் அதற்கு பார்டர் கட்டினார் போல வேட்டியின் பார்டர் போல சிவப்பாக இருக்குது அதனால் வெள்ளை வேட்டி சிவப்பு கரை வெள்ளை புன்னகை சிவந்த உதடு இந்தாடா இந்த புன்னகை தான் உனக்கு ஆச்சாரிய சம்பாவனை இந்தா வஸ்திரம் வச்சுக்கோன்னு அனுமானுக்கு கொடுத்தான் எதுக்கு இந்த கதையெல்லாம் சொன்னேன்னா அப்படிப்பட்ட சிகப்பு கரை போட்ட வெள்ள வேஷ்டி என்பது தான் நம்முடைய அர்ச்சகர்கள் அணிவார்கள் அப்படி இருக்கும்போது செங்கல்புடி கூரை வெண்பல் தவத்தவருங்கிறது இவாளுக்கு பொருந்துமா அந்த கேள்விக்காகத்தான் இத்தனையும் வந்தோம் பொருந்தாது இல்லையா ஏன்னா அடியனை கூட ஸ்ரீமதி ரேவதி சங்கரன் அவர்கள் அடியனை அடிக்கடி கேட்பாங்க நாங்கள் புடவையில் கூட இவ்வளோ அகலமாக பார்டர் வைக்கிறது இல்லை உங்கள் வேட்டிக்கு எதுக்கு இவ்வளோ அகலமான பார்டர்னு நான் சொல்லுவேன் இல்லை சிகப்பு கலர் பார்டர்னு நான் தான் வச்சுருக்கேன்னு அந்த மாதிரி இந்த இவா சகப்பு கரை போட்டால் வெள்ளை வேட்டி தான் கட்டுறா அதுவும் சன்னியாசி கரையே போடாமல் காஷாயம் கட்டியிருப்பா இவா நான் சகப்பு கரை போட்டு வெள்ளை வேட்டி கட்டின்னு இருக்கா செங்கல் பொடி கூரை வெண்பல் தவத்தவர் எப்படி பொருந்தோன்னா இதை சிம்பாலிக்காக புரிஞ்சுக்கணும் என்ன சிம்பல்னால் சகப்பு கலர் ஆடை வெளியில் இருக்குது வெள்ளைப்பல் உள்ளே இருக்குது சகப்பு கலரை வெளியில் தள்ளிட்டா வெள்ளை கலரை உள்ளே இருக்கா சிவப்பு நிறம் என்பது குணத்தை குறிக்கும் வெண்மை நிறம்ங்கிறது குணத்தை குறிக்கும் செங்கல் பொடி கூரை வெளியில சிவப்புன்னு சொல்லிட்டா உள்ளிருக்கும் ரஜோகுணம் என்ற அந்த தீய குணத்தை வெளியில் தள்ளிட்டான்னு அர்த்தம் வெண் பல் உள்ளுக்குள்ள பல்லு வெளுப்பாக இருக்குன்னா குணம் என்னும் வெண்மை நிறத்தை உள்ள வச்சுட்டு இருக்கான்னு அர்த்தம் அப்போ பெருமாளை ஆராதிக்கக்கூடிய மகான்கள் என்ன பண்றானா அது வெள்ளை வேட்டி தான் செம்பல் தான் இது பல்லையும் வேஷ்டியையும் சொல்லலை சிவப்பு நிறமாகிய ரஜோகுணத்தை அடியோடு வெளியில் தள்ளிவிட்டு உள்ளுக்குள்ள குணத்தை மட்டுமே வச்சுண்டு முக்குணத்து இரண்டவை அகற்றி ஒன்றினில் ஒன்றி நின்று என்றும்படி ரஜோகுணம் குணத்தை விலக்கி சத்வகுணத்தோடு சுத்த சத்துவமயமான பெருமாளுக்கு திருவாராதனம் பண்ண வந்திருக்கிறார்கள் அதைத்தான் சிம்பாலிக்கா செங்கல் புடிக்கூரை வெண்பல் தவத்தவர்னு சிவப்பாகிய ரஜோகுணத்தை வெளியே தள்ளி வெண்மையாகிய குணத்தை உள்ளத்தில் தாங்கி தங்கள் திருக்கோயில் பெருமாளுக்கு எப்படி ஆராதனை பண்ண தங்கள் திருக்கோயில் எங்க பெருமாள் எங்க பெருமாள் ஒரு ஒரு அர்ச்சக சுவாமியும் பார்த்தா சொல்லுவாள் இல்லையா நம்ம பெருமாள் பா நம்ம ஊர் கோவில் அந்த அபிமானத்தோடு திருவாராதனம் பண்ண வருகிறார்கள் அதனால செங்கல் புடிக்கூரை வெண்பல் தவத்தவர் அந்த அர்ச்சக சுவாமிகள் அத்தனை பேரும் தபஸ்விகளுக்கு நிகரானவர்கள் ஏன்னா ஆகம சாஸ்திரமே சொல்றது அர்ச்சகஸ்து ஹரி சாக்ஷாத் அர்ச்சகரை பெருமாளுடைய வடிவமாகத்தான் நாம் கருத வேண்டும் ஏன்னா அர்ச்சாவதாரத்தில் பெருமாள் நேராக பேச மாட்டார் அர்ச்சகர் மூலமாக தான் நம்மக்கிட்ட பேசுவார் அதனால் சந்நதியில் பெருமாள் பக்கத்தில் இருந்து அர்ச்சகர் நம்மளை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னால் அது பெருமாளுடைய கட்டளை மேலும் அவர்கள் தபஸ்விகள் ஒரு அர்ச்சகருடைய லட்சணம் என்னன்னு ஸ்ரீ பாஞ்சராத்திர ஆகமத்தில் ஸ்ரீபிருஷ்ண சம்ஹிதைங்கிற பகுதி அதில் தாயாரே பெருமாள்கிட்ட கேள்வி கேட்குற ஒன்று ஒன்றும் அதுக்கு பெருமாள் பதில் சொல்கிறார் அர்ச்சகர் லட்சணம் சொல்கிறார் அதை பார்த்தா அவர் எவ்வளோ பெரிய தபஸ்வின்னு புரியும் பெருமாள் சொல்றார் வேத வேதாங்க பாரகஹா வேதம் வேதத்தின் அங்கங்கள் இதையெல்லாம் கற்று தேறியவராக அவர் இருப்பார் வேதாந்தார்த்த பிரவீண்ச வேதாந்தம் உபனிஷத்து ஞானமும் பெற்றவராக இருப்பார் பாஞ்சராத்திரார்த்த தத்துவ வித்து ஸ்ரீ பாஞ்சராத்திர ஆகமம் அதனுடைய தத்வார்த்தங்களையும் நன்கு அறிந்திருப்பார் யோகசாஸ்திர பிரவீண்ச அஷ்டாங்க யோகத்திலே வல்லவராக இருப்பார் வான் சிந்தகா அனைத்து விதமான ஞானமும் பெற்று மோக்ஷத்தையே லட்சியமாக கொண்டு அதையே சிந்தித்திருப்பவர் புவ பரிகிரகாத் யாவது பிரதிஷ்டாந்தம் சாக்கிரியா அசஹாயேன தாம் கருத்தும் சக்தோ மத்தியோன ரோகவான் ஒரு கோவில் கட்டணும்னா அதுக்கு நிலம் வாங்குவதிலேருந்து ஆரம்பித்து கோவிலை கட்டி முடித்து சம்பரோக்ஷனம் பண்ணும் வரை இன்னொருத்தர் உதவியை நாடாமல் தானே அத்தனையும் செய்யக்கூடிய ஆற்றல் மிக்கவராக இருப்பார் அடுத்து மத்தியகா நல்ல ஒரு நடுவான நடுவாந்தரமான வயது கொண்டவராக இருப்பார் ரொம்ப இளைஞனாகவும் இல்லாமல் ரொம்ப முதியவராகவும் இல்லாமல் நடுத்தர வயதிலே இருக்கக்கூடிய அர்ச்சகர் ரொம்ப வசத்திங்கிறது ந ரோகவான் எந்த வியாதியும் இல்லாதவராக இருப்பார் ஸ்வதந்திரோ விர்தசேவி செ ரூபவான் அப்பி சாஸ்திகா ஸ்வதந்திரஹாம் அதாவது தன்னுடைய கட்டுப்பாட்டில் எல்லா சாஸ்திரங்களையும் தன்னுடைய ஞானத்தின் வசத்திலே வைத்திருப்பவர் சேவி பெரியோர்களை அடிபணிந்து அவளுக்கு கைங்கரியங்கள் பண்ணக்கூடியவர் ரூபவான் அழகான பெருமாளை ஆராதித்து பெருமாளை போலவே இவரும் அழகா இருப்பாராம் ஆஸ்திகா சாஸ்திரத்தில் நம்பிக்கையோடு இருப்பார் சாஸ்திரம் சொன்னால் சரி வேதம் சொன்னால் சரி அந்த நம்பிக்கையோடு இருக்கக்கூடியவர் பறையில் செய் அனிந்தித்த செய்வ யாராலும் ஒரு குற்றம் ஒரு அக்யூஸ் பண்ணுறது ஒரு தோஷம் சொல்றதுன்னு சொல்ல முடியாதபடி எந்த கிரிட்டிசிசமும் இல்லாமல் இருக்கக்கூடியவர் கீர்த்திமான் விஜிதேந்திரியகா நல்ல புகழ் பெற்றவராக இவரை பார்த்தாலே இவர் காஞ்சிபுரம் அர்ச்சகர் தானே ஓ இவரா இவர் ஸ்ரீரங்கத்துக்கு அர்ச்சகர் தானே என்று அப்படி புகழ் பெற்றவராக எல்லோரும் நன்கு அறியும்படி இருப்பார் விஜிதேந்திரியகா புலன்களை அடக்கியவராக இருப்பார் மானசாராதனே தட்சகா மானசமா மனத்தாலேயே பெருமாளை ஆராதிக்கக்கூடிய ஆற்றலோடு இருப்பார் மந்திர சாஸ்திர விச்சக்ஷணகா மந்திர சாஸ்திரத்தை நன்கு அறிந்து இடைவிடாது அஷ்டாட்சர ஜபம் பண்ணக்கூடியவர் சித்த மந்திரஹா அந்த எட்டு எழுத்து மந்திரத்திலே சித்தி பெற்றவர் சர்வதர்ஷி அனைத்தையும் அறிந்தவர் பட்டாச்சாரிய உச்சியத்தை இத்தனையும் யாருக்கு இருக்கோ அவருக்கு பட்டாச்சாரியர்னு பேர் என்று இது பாஞ்சராத்திரத்தில் பெருமாள் தாயார்ட்ட சொல்கிறார் பட்டாச்சாரியருங்கிற வார்த்தைக்கு தான் டெஃபனேஷன் இத்தனை தன்மைகளும் பொருந்திய ஒரு நபர் அப்போ எவ்வளோ பெரிய தபஸ்வி அதான் செங்கல் புடிக்கூரை ரஜோகுணத்தை வெளியே தள்ளி வெண்பல் சத்துவகுணத்தை உள்ளே கொண்டு தவத்தவர் பெருமாள் சொன்ன இந்த லக்ஷணங்களோடு கூடியவராக தங்கள் திருக்கோயில் எங்கள் பெருமாளுக்கு பூஜை பண்ண போகிறோன்னு அபிமானத்தோடு அவள் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போகின்றார் சங்கு என்னும் தெருவுகோலை இட்டு கோவிலை திறக்கச் செல்கிறார்கள் ரெண்டாவது அர்த்தம் ஆச்சு மூணாவது அர்த்தம் என்னென்னா இல்லை இது தேவதாந்தர சன்னியாசியை சொல்லல சாத்விக சந்யாசிகள் பெருமாளை ஆராதிக்கும் சன்னியாசிகளை சொல்றதுன்னே மூணாவது அர்த்தம் எப்படி எந்த கோவிலில் பெருமாளுக்கு சன்னியாசி பூஜை பண்ணுறான்னா இங்கே திருக்கோவில் என்பது சந்யாசிகள் திருவாராதனம் பண்ணும் மடத்தை குறிக்கிறது அப்போ செங்கல் கூரை காஷாயத்தை அணிந்து கொண்டு வெண்பல் தவத்தவர் வெளுப்பான பல்லோடு இருக்கக்கூடிய தபஸ்விகளான உயர்ந்த சந்யாசிகள் தங்கள் திருக்கோயில் அவா வாளுடைய மட்டம் அது திருமலை ஜீயர் மட்டமாக இருக்கலாம் வானமாமலை மட்டமாக இருக்கலாம் அகோபில மட்டமாக இருக்கலாம் ஸ்ரீமதி ஆண்டவன் ஆசிரமமாக இருக்கலாம் அப்போ அதெல்லாம் அவா திருக்கோயில் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போகின்றார் அங்கே சாவியை இட்டு திறந்து அங்கே பெருமாளுக்கு திருவாராதனம் பண்ண சாத்விக சன்னியாசிகள் புறப்பட்டு விட்டார்கள் அப்படியும் அர்த்தம் கொள்ளலாம் அப்போது தேவதாந்தர சன்னியாசிகள் அவாளுடைய கோவிலில் பூஜை பண்ண போயிட்டா நம்ம பெருமாள் அர்ச்சகர் நம்ம பெருமாள்னு பூஜை பண்ண போயிட்டா சாத்விக சந்நியாசிகள் தங்களுக்கு திருக்கோவிலாக இருப்பது அவ மட்டம் அதனால தங்கள் திருக்கோயில் அவளுடைய மட்டங்களிலே அவர்கள் திருவாராதனம் பண்ண கிளம்பிட்டா அதனால் இதை மூணில் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் பெண்ணை நாழியாரதும் கொஞ்சம் எழுந்து வாடினா அவள் சொன்னா நீங்கள் அவளையும் விட்டு வைக்கலையான்னா என்னை மட்டும்தான் வந்து எழுப்பு நினச்சேன் ஓஹோ ஒரு குரூப்பையும் விட்டு வைக்கிறதுல போல இருக்கு அந்த சன்னியாசி இந்த சன்னியாசி அர்ச்சகர் ஏமா எல்லாரையும் போட்டு எழுப்பினேள்னா ஆண்டாள் பார்த்தா ஏண்டி நீ முன்னாடி எழுந்து வந்து எங்களெல்லாம் எழுப்புறதா சொல்லிட்டு இப்போ எங்கள்கிட்ட டைலாக பேசின்னு இருக்க எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் நங்காய்னா நேற்றுக்கு மாலை அந்த நோன்பு பற்றி ஒரு முன்னுரை கூட்டம் போட்டோமே அதில் என்னென்ன பேச்சடி நீ பேசின எங்களை முன்னம் எழுப்புவான் நீ முன்னம் எழுந்து வந்து எங்களை எழுப்புவான் எங்களை எழுப்புவதாக வாய் பேசும் நல்ல வாய் கிழிய நீ பேசின நான் முன்னாடி எழுந்து வரேன் நான் உங்களை எழுப்புறேன் நன்னா பேசின பேசிட்டு இப்போ என்ன பண்ணுறேன்னா நீ குரட்டை விட்டு தூங்கின்னு இருக்க நாங்கள் எல்லாரும் வந்து ஒன்றை எழுப்புற மாதிரி அடுத்து இது எதை போலன்னா வீர சிகாமணி பல்லவராயன் ஒரு ராஜா ஒரு குறுநீல மன்னன் அந்த வீர சிகாமணி பல்லவராயன் பராசர பட்டரிடம் வந்தானோ வந்து அவன் கேட்டான் எனக்கு எப்போதும் பெருமாளை நினச்சுட்டே இருக்கணும்னு ஆசையாக இருக்குது ஏன்னா நாம் அப்படியே பெருமாளை தியானிச்சுட்டே இருந்தால் தான் அவர் அனுகிரகம் பண்ணுவார் அதனால் அவரையே நினைக்கணும்னு ஆசை ஆனால் என்னென்னா நான் ஒரு ராஜா எனக்கு ராஜ்ய பணிகள்லாம் ரொம்ப நிறையா இருக்குது அதனால் அதுக்கு நடுவில் எப்படி பெருமாளை நினைக்கிறதுன்னு தெரியல ஏதாவது ஷார்ட்கட் எளிமையான வழி பெருமாளை நினைக்க ஏதாவது இருக்கான்னு கேட்டான் பராசர பட்டர் சாதிச்சாராம் கடற்கரை வெளியை நினைத்திரும் நீ போய் பீச்சை தியானம் பண்ணுன்னார் எனது பீச்சை தியானம் பண்ணுறதா மெட்ராஸில் இருக்க நிறைய பேர் அதே தான் தியானம் பண்ணுறா பீச்சை போய் தியானம் பண்ண சொல்கிறாரே பட்டர் அவனுக்கு ஒன்றும் புரியலை எந்த கடற்கரையை நினைக்கணும்னு கேட்டான் சேத்துக்கரையை நினச்சிக்கோன்னார் ஏன்னு கேட்டான் பராசர பட்டர் சொன்னார் இந்த வானர சேனையோடு ராமலக்ஷ்மணால் சேத்துக்கரைக்கு வந்துட்டா அப்போது வானர வீரர்கள்லாம் என்ன பண்ணாலாம் ராமலக்ஷ்மண்கிட்ட வந்து நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் நீங்கள் ரெண்டு பேரும் ராமனும் லக்ஷ்மணனும் இவ்வளோ தூரம் வந்திருக்கே நீங்கள் கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கோங்க கலைப்பாக இருக்கும் நல்லா தூங்குங்கோ நாங்கள் இரவு முழுவதும் இருந்து நாங்கள் காவல் காக்கிறோம் நீங்கள் கவலையே பட வேண்டாம் நீங்கள் ஜம்முன்னு தூங்குங்கோ எங்கள் சேனை உங்களுக்கு காவல் காக்கும்னு ராமனுக்கும் லக்ஷ்மணனுக்கும் ஒரு கேம்ப் டென்ட் ஏற்படுத்தி கொடுத்து அவளை தூங்க சொல்லிவிட்டு வானராள்லாம் முழிச்சுன்னு இருக்கோன்னாலும் கொஞ்ச நேரம் போனப்புறம் என்னாச்சுன்னா வானராள் மொத்த பேரும் தூங்கி போயிட்டாலாம் ராமனும் லக்ஷ்மணனும் இரவு முழுவதும் வில்லும் கையுமாக இருந்து மொத்த வானர சேனையையும் காவல் காத்தார்களாம் இதை பராசர பற்று சொல்லி இதை எதுக்கு சொன்னார்னா ஏண்டா ராஜ்யத்தை நீ பார்த்துக்கிறேன் நீ பார்த்துக்கிறேன்னு நினைச்சிட்டு இருக்கியே நீ தூங்கின்னு இருக்கும்போது ராஜ்யத்தை யார் பார்த்துக்கிறான்னு கேட்டார் என்னமோ நீ டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் இருந்து ராஜ்ஜியத்தை பார்த்துக்கிறதான் நினைக்கிறேன் நாம தூங்கும் போதும் ஒத்தன் விழித்து கொண்டு இருந்து நம்மை காத்து கொண்டு இருக்கிறான் அவன் விழித்து கொண்டு இருப்பதால் தான் இங்கே எல்லாம் இயங்குறது வானராள்னா தாங்கள் ஏதோ ராமலக்ஷ்மணாளுக்கு காவல்னு நினச்சா உண்மையில் சக்கரவர்த்தி திருமகனின் கையும் வில்லும் தான் அத்தனை பேருக்கும் காவலாக இருந்தது அவன்தான் காவல் காத்தான் அப்போ உன் ராஜ்யத்தை காப்பதும் அவன்தான் அடுத்தது இவன் விஷயத்துக்கும் சொன்னாரான் நீ என்னமோ பெருமாளை நினச்சிண்டு அப்படியே தியானம் பண்ணாதான் காப்பார்னு நினைக்கிறியா அஃப்கோர்ஸ் அதெல்லாம் பண்ண வேண்டிதான் ஆனால் அதுக்காக அதையும் பகவான் எதிர்பார்க்கறது இல்லைடா வானரால்னா நாங்கள் உன்னை காவல் காக்கிறோன்னு சொல்லிட்டு படுத்துட்டா கூட அவா கேட்காமலேயே ராமன் காவல் காத்தானல்லவா அந்த காட்சியை நினச்சிக்கோ பகவான் நம்ம ஒத்த நாம் கேட்காமலேயே அவன் காத்து கொண்டு தான் இருக்கிறான் நாம் கேட்டுத்தானா ரட்சிக்கிறான் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நம்ம என்ன சொல்லுவோம் நான் ஏதோ ஒன்று பெருமாள்கிட்ட பிரார்த்தித்தேன் இது நடக்கலைன்னு நம்ம குறைப்பட்டுப்போம் ஆனால் நம்மை அறியாமல் நமக்கு எத்தனையோ ஆபத்து வந்திருக்கோம் நமக்கு தெரியாம நாம கேட்காம பகவான் நம்மை காத்து கொண்டே தான் இருக்கிறான் வானராள் நாங்கள் உனக்கு காவல்னு சொல்லிட்டு வந்தா கடைசியில் அவா படுத்து தூங்கிட்டா ராமன் கையும் வில்லுமாக காப்பாற்றினான் அதுபோல தான் இங்கேயும் அதே கேஸ் தான் இவன் நான் உங்களெல்லாம் எழுப்பி வேச்சின்னு போறேன்னு சொன்னா இவ வானராள் மாதிரி படுத்து தூங்கிட்டா இப்ப நாங்கள்லாம் ராம மாதிரி நாங்க வந்து காவல் காத்து உன்னை எழுப்புறாப்புல இப்படி பண்ணிட்டேன்னு சொல்லி அதே போல அழைக்கிறார்கள் எங்களை முன்னம் எழுப்புவான் வாய்ப்பேசும் நங்காய் அப்படிப்பட்ட நங்கைங்கிறா நங்கைனா பெண்ணுக்குரிய லட்சணங்கள் எல்லாம் பரிபூர்ணமாக நிரம்ப பெற்றவள்னு அர்த்தம் ஓர் ஆணுக்குரிய லட்சணம் பூர்த்தியாக இருந்தால் அவரை நம்பி என்பார்கள் பெண்ணுக்குரிய லட்சணம் நிறைந்திருந்தால் நங்கை என்பார்கள் அதனால் நீ தானடி நங்கையே நீ தானே எங்களெல்லாம் முதல்ல எழுப்புறேன்னு சொன்ன அப்படின்னா அவள் சுமார் பாளா அவள் தான் வாய்ச்சொல் வீராங்கனையாச்சே இப்போ இவள் சொன்னதை வச்சே இவளை மடக்கிட்டா திரும்ப சொல்லுங்கோன்னா இல்லைம்மா நீ தானே முன்னாடி வந்து எங்களெல்லாம் எழுப்புறதா சொன்ன நீ தூங்குறியே நாங்கள் வந்து எழுப்புறாப்பில வச்சுட்டியே மறுபடியும் சொல்லுங்கோ தானே முன்னாடி வந்து எங்களெல்லாம் எழுப்புறதா சொன்ன நாங்கள் வந்து உன்னை எழுப்புறாப்புல வச்சுட்டியே இன்னும் ஒரே ஒரு தடவை சொல்லுங்கோ நீ முன்னாடி எழுந்து வந்து எங்களெல்லாம் எழுப்புறேன்னு சொன்னேன் ஆனால் நாங்கள் வந்து உன்னை எழுப்பும்படியாக வச்சுன்ட்டேன் அப்படி வாங்க வழிக்கு நான் தானே முன்னாடி வரேன்னு சொன்னேன் நீங்கள் பாவைக்களத்துக்கு வந்து பார்த்தேள் நான் வரல உண்மையிலேயே அக்கறை இருந்தா முதல்ல என் வீட்டுக்கு வந்து நீங்க நீங்கள் எழுப்பியிருக்கணும் எதுக்காக எட்டு பேரை எழுப்பிட்டு ஒன்பதாவதா என் வீட்டுக்கு வந்தேள் நான் ஏன்னா நேச்சுரலி ஒரு ஹியூமன் சைக்காலஜி படி என்ன தோணும் ஏமா அந்த நான் உடைய பெண் தான் முதல்ல வரேன்னு சொல்லியிருந்தா என்னம்மா நம்மளெல்லாம் எழுப்புறேன்னு சொன்னவோட காணுமே அப்போ முதல்ல அவளுக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு விசாரிப்போன்னு தோணுமா இல்லையா என் மேலே உங்களுக்கெல்லாம் அக்கறையே இல்லை என்னை வந்து என்னென்னு பார்க்கணுன்னு உங்களுக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட்டே இல்லை எனக்கு எதாவது உடம்பு சரியில்லாமல் கூட இருந்திருக்கலாம் அதனால் வர முடியாமல் இருந்திருக்கலாம் உனக்கு என்னம்மா ஜுரம் வந்ததா என்னாச்சு வேறு ஏதாச்சும் முதல்ல என்னை வந்து விசாரிச்சிருக்கணுமா இல்லையா ஏன் என்னை விட்டுவிட்டு மற்ற எட்டு பேர்கிட்ட போனேன்னு கேட்டா கேட்டால் நீ இப்படி பேசுகிறதுனால தாண்டி மற்ற வாழ்க்கை போயிட்டு உங்கள்கிட்ட வந்தோன்னா ஏன்னா நீ இந்த பேச்சு பேசுகிற இல்லையா நேராக உங்ககிட்ட வந்திருந்தோன்னா நீ இப்படி பேசி பேசியே முப்பது பாசுரமும் ஓம் வீட்டு வாசல்லையே பாடுறாப்புல ஆயிருக்குமே ஒழிய மற்ற யாரையுமே எழுப்பியிருக்க முடியாது அதனால தான் யாரா ரொம்ப நேரம் பேசுவான்னு தெரிஞ்சால் அவள்கிட்ட மைக்கை கடைசியாக தான் கொடுக்கணும் நீ ரொம்ப நேரம் இப்படி வாயாடுவேன்னு எங்களுக்கு நன்னா தெரியும் அதனால தான் என்ன பண்ணோன்னா கொஞ்சம் ஈஸியாக யாரெல்லாம் எழுப்ப முடியுமோ எல்லாரையும் எழுப்பிட்டு நீ ரொம்ப கஷ்டம்னு தெரியும் அதனால தான் உன்னை ரிசர்வ் பண்ணி கடைசியாக உங்ககிட்ட வந்தோன்னா அதனால் எங்களை முன்னம் எழுப்புவான் வாய்ப்பேசும் நங்காய் நீ என்ன மாதிரி பேசுகிற இந்த மாதிரி பேசி பேசி இருக்கிற டயத்தெல்லாம் காலி பண்ணிட்டா என்ன பண்ணுறது ஏன்னா அந்த ஒரு ஃபங்க்ஷன் ஆர்கனைஸ் பண்ணுறான்னு வச்சுக்கோங்களேன் அவ என்ன பண்ணுவானா இப்போது மஹால் போல் இருக்கவானா வாளுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தெரியும் யாருக்கு முன்னாடி கொடுக்கணும் யாருக்கு பின்னாடி கொடுக்கணும்னு ஏன்னா இப்போது டயத்தோட கரெக்டாக பேசிவிட்டு கரெக்டாக கிளம்புறவராக இருந்தால் அவரை முன்னாடி பேச சொல்லிடலாம் இல்லை நம்மளை மாதிரி கொஞ்சம் இழுத்து இழுத்து பேசுகிறவர்னா அவளுக்கு கொஞ்சம் பின்னாடி தான் கொடுக்கணும் ஏன்னா இழுத்து பேசுகிறவருக்கு முன்னாடி கொடுத்து பின்னாடி வரவாழோட டயத்தையும் வா சேர்த்து சாப்பிட்டுட்டு போயிட்டான்னா கஷ்டம் இல்லையா ஏன்னா ஒரு ஊரில் என்னாச்சா ஒரு உபன்யாசகர் ராமாயணம் நவாகம் சொல்கிறேன்னு போனார் ஒன்பது நாள் ராமாயணம் சொல்ல போகிறார் அந்த ஆர்கனைசர் முதல் நாள் இவர் இவர்கிட்ட சொன்னாரான் சா சுவாமி நீங்கள் உபன்யாசம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என் மகள் ஒரே ஒரு பாட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் பாடலாமான்னார் ஓ தாராளமாக பாடலாமே உங்கள் ஆர்கனைசர் பொண்ணு தானே தாராளமாக பாடட்டோம்னார் அவரும் சரின்னு எல்லாம் ஆர்கனைசர் சொல்லிட்டார் உபன்யாசகர் வந்து உட்காந்தார் ஆர்கனைசர் பொண்ணு அஞ்சு நிமிஷம் பாடுவார்னா அரை மணி நேரம் பாடிட்டான் இந்த உபன்யாசகருக்கு என்ன ப்ராப்ளம்னா அவருக்கு பாட்டு பற்றி ஒன்றுமே தெரியாது நம்மளை மாதிரி அவர் அவருக்கு சங்கீதம் பற்றி எதுவுமே தெரியாது அதனால் அவரும் சரி அப்படி இப்படி பொறுத்து உக்காந்து கேட்டு ரசிச்சுட்டார் ஏன் சொல்கிறேன்னா அதாவது என்ன தான் சிறப்பாக பாடினாலும் என்ன தான் தோனியே விளையாடினாலும் ஸ்டேடியமில் உட்காண்டிருக்கவா எல்லாம் ஃபுட்பால் ஃபேன்ஸாக இருந்தால் தோனியே விளையாடினாலும் பிரயோஜனம் இல்லை அங்கே உட்காண்டிருக்கவா கிரிக்கெட் ஃபேன்ஸாக இருந்தால் தான் தோனி விளையாட்டை ரசிக்க முடியும் இவன் பாட்டு பாடுறா உபன்யாசகருக்கு சங்கீதம் பற்றி ஏபிசிடியே தெரியாது அரை மணி நேரம் கஷ்டப்பட்டு உட்காந்துட்டார் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் அவர் ஒன்றரை மணி நேரம் உபன்யாசம் பண்ணிவிட்டு கிளம்பினார் ஆர்கனைசர் சொன்னாரான் நாளைக்கும் என் பொண்ணு பாடலாமான்னார் சரி சரி இவரால் மறுக்க முடியல சரின்ட்டார் அடுத்த நாள் வந்து உட்காந்தா அடுத்த நாளும் அரை மணி நேரம் அந்த பொண்ணு பாடுறா அப்புறம் தான் இவர் உபன்யாசம் மூணாவது நாள் உபன்யாசகர் என்ன பண்ணார் வரும்போதே ஆஃப் அன் ஹவர் லேட்டாக வந்துட்டாரோ பாடி முடிச்சிடட்டோம் அதுக்கப்புறம் நாம் பேசிக்கலான்னு இவர் வந்ததும் ஆர்கனைசர் கூப்பிட்டாரான் என்ன சுவாமி அரை மணி நேரம் லேட்டாக வந்துவிட்டே இல்லை பரவாயில்ல உங்கள் பொண்ணு நன்னா பாடட்டோம் நானும் அடுத்து பேசிக்கலாமே அதனால தான் வந்தேன் ஆர்கனைசர் சொன்னாரான் நீங்கள் இல்லாமல் என் பொண்ணு பாடுவாளோ அதனால உங்களுக்காக அரை மணி நேரமாக காத்துட்டுருக்கா இப்போ அரை மணி நேரம் பாடுவா அதுக்கப்புறம் உபன்யாசம் பண்ணுங்கன்ட்டார் அந்த மாதிரி சில பேர் கையில் நாம் மைக்க கொடுத்துட்டோன்னா அது எப்போ திரும்ப கிடைக்கும் நமக்கு தெரியாது பெண்ணே நேராக ஓம் வீட்டு வாசலுக்கு வந்து நின்னா திருப்பாவை முப்பது பாட்டும் ஓம் வீட்டு வாசலில் தான் பாட முடியுமே ஒழிய வேற யாரையுமே நாங்கள் எழுப்ப முடியாது இந்த மாதிரி நீ இதே மாதிரி வழக்கு பண்ணிகிட்டே இருப்ப அதனால தான் யாரெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக எழுப்பலாமோ எல்லாம் பார்த்துட்டு உனக்கு மேலே ஊற்றி இருக்கா அடுத்து ஊற்றி அதனால் அவள்கிட்ட கடைசியாக போகலான்னு அந்த இளங்கிளின்னு ஊற்றி அவள் உனக்கு மேலே அதனால் அவள்கிட்ட அடுத்தது போகிறோம் அதனால்தாம்மா இப்போ வந்தோம் எங்களை முன்னம் எழுப்புவான் வாய்ப்பேசும் நங்காய் நங்காய்னா நங்கையே ஒரு பெண்ணின் லக்ஷணங்கள்லாம் பரிபூர்ணமாக நிரம்ப பெற்றவளே நீ இப்படியெல்லாம் பண்ணலாமா கொஞ்சம் எழுந்து எழுந்துவான்னா அவள் என்ன பண்ணுறா அதாவது ஒரு சிறந்த பேச்சாளருக்கு என்ன இலக்கணம்னா எதிராளி என்ன பேசுகிறாரோ அவர் வார்த்தையை வச்சே அவரை மடக்கினா அது வந்து பேச்சாளருக்கு ஒரு சிறந்த லட்சணம்னு சொல்லுவாள் இவன் என்ன பண்ணா நங்காயின்னு கூப்பிட்டா இல்லையா நங்காயினா நங்கையன்னு அர்த்தம் அவள் உள்ளேந்து கேட்டாலும் என்னது நங் காயா நான் காயினா நீங்கள் கனியா அப்படின்னாவோ அதாவது அவள் என்ன பண்ணுறா இவ என்ன வார்த்தை பேசுகிறான்னு அந்த வார்த்தையை வச்சே மடக்கிறா எம்பிபிஎஸ் வைவா மாதிரி எம்பிபிஎஸ்சில் எங்களுக்கெல்லாம் வைவான்னு ஒரு எக்ஸாம் நடக்கும் அதாவது நாங்கள் தியரி டெஸ்ட்டும் எழுதணும் அது இல்லாமல் ப்ராக்டிக்கல்ஸ் இன்டர்னல் அசஸ்மெண்ட் அத்தோடு வைவான்னு ஒன்று நடக்கும் எங்கள் அத்தை கூட கேட்பா வைவானா யார் யாரை வைவான்னு கேட்பா உண்மையிலேயே வைவா எக்ஸாமினர்னு ஒருத்தர் வந்து வைவானா அது தான் பண்ணாவினான்னு வெய்வார் ஏன்னா அவ கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லலைன்னா வசவு தான் வாங்கணும் அதில் என்ன பண்ணுவார்னா இப்போ ஒரு எக்ஸாமினர் எம்பிபிஎஸ் வைவாவுக்கு வரார்னா அவர் உட்காந்து ப்ரிப்பேர் வர வரமாட்டார் இந்தந்த கேள்வி கேட்கணும்னு சொல்லி அவருக்கு என்ன வேறு வேலை இல்லையா அவர் பாட்டுக்கு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் ரூமில் வந்து ஜம்முன்னு தங்குவார் அடுத்த நாள் கார்த்தால் நேராக எக்ஸாம் ஹாலுக்கு வந்துடுவார் எதுவுமே ப்ரிப்பேர் பண்ண மாட்டார் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இப்போ ஒரு ப்ராப்பர் யூனிவர்சிட்டி எக்ஸாம்னா உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் ரெடி பண்ணி வந்துடும் வைவாவுக்கு எல்லாமே இன்ஃபார்மல் தான் இன்னது தான் கேட்கணும்னு வரையறை கிடையாது அதனால் அந்த எக்ஸ்டர்னல் எக்ஸாமினர் என்ன பண்ணுவார்னா இந்த மாணவனையை கொஞ்சம் வாயை கிண்டுவார் சும்மா லேசாக ஏதாவது ஒன்று கேட்குறது இவன் என்ன பதில் சொல்கிறானோ அந்த பதிலை பொறுத்து தான் அவர்கிட்ட அடுத்த கேள்வி வரும் அதனால் எங்களுக்கெல்லாம் ப்ரொஃபஸர் என்ன சொல்லிக் இப்போ இப்போது மூச்சுத்திணறலுக்கு என்ன காரணம் அப்படி ஏதாவது கேட்டால் சிம்பிளாக சொல்லு கட்டமாக எத்தையும் உளறி வைக்காதேம்பா டிஸ்னியாக ப்ரீத்திங் டிஃபிகல்ட்டி எப்போ வருன்னா எல்லாேருக்கும் நன்னா தெரிஞ்சது ஆஸ்துமா இல்லை ஹார்ட் ஃபெயிலியர் இந்த மாதிரி ஏதாவது சிம்பிளாக சொல்லணும் ரொமாட்டிக் ஹார்ட் டிசீஸ் இந்த மாதிரி சொல்லி முடிச்சிடணும் அதை விட்டுட்டு இன்டர்ஸ்டிஷியல் லங் டிசீஸ் ப்ராங்கியக்டாசிஸ் லங் கன்சாலிடேஷன் எத்தையாவது புரியாத வார்த்தையை நீ உளறினேன்னா அப்புறம் அதுலேருந்து அவர் கேள்வி கேட்பார் திணறல் எப்போ வரும்னு கேட்டால் ஆஸ்துமாவில் வரும்னா ஆஸ்துமாலேருந்து கேள்வி கேட்பார் அப்போ நாம் என்ன பதில் சொல்கிறோமோ அதை பொறுத்து தான் அடுத்த கேள்வி அங்கேருந்து வரும் இதில் என் ஃப்ரெண்டு ஒருத்தன் ரொம்ப கெட்டிக்காரன் அதுக்கு என்னாச்சு ஃபஸ்ட் இயரில் அனாட்டமி வைவா அனாட்டமி வைவாவில் என்ன பண்ணுவாள் உடம்புல உள்ள போன்ஸ் எல்லாம் வரிசையாக எடுத்து வச்சுருப்பாள் ஏதாவது ஒரு போனை எடுத்து கையில் கொடுத்து எக்ஸ்பிளைன் அப்படின்டுவாள் அந்த போனை பற்றி நம்ம அப்படியே எல்லாம் சொல்லணும் இந்த கையில் ஒரு எலும்பு இருக்கு இல்லையா இதுக்கு ஹியூமரஸ்ன்னு பேர் இந்த தொடையில உள்ள எலும்புக்கு ஃபீமர்னு பேர் என் ஃப்ரெண்டு என்ன பண்ணிருந்தால் ஹியூமரஸ் கையில் உள்ள போனை பற்றி படிச்சுன்னு போயிட்டான் ஆனால் எக்ஸாமினர் என்ன பண்ணிட்டார் அவன் கையில் ஃபீமரை கொடுத்துட்டார் காலில் உள்ள போனை கொடுத்துட்டார் இப்போது ஃபீமரை வச்சுன்னு என்ன பண்ணுறதுன்னு அவனுக்கு தெரியல உடனே அவன் என்ன சொன்னான் ஃபீமர் டஸ் த சேம் ஜாப் ஃபார் லோயர் லிம்ப் வாட் ஹியூமரஸ் டஸ் ஃபார் அப்பர் லிம் கைக்கு ஹியூமரஸ் எந்த வேலையை செய்யுமோ காலுக்கு ஃபீமர் அதே வேலையை செய்யும் ஹியூமரஸின் அளவை விட ஃபீமரோட அளவு ரெண்டு மடங்கு அதிகமாக இருக்கும் கிட்டத்தட்ட நீங்கள் வடிவத்தில் பார்த்தால் ஹியூமரஸ் ஃபீமருக்கு வித்தியாசம் ரொம்ப கண்டுபிடிக்க முடியாதபடி இணைந்து இருக்கும் இப்படியே சொல்லவும் பார்த்தார் ஓ ஹியூமரஸ் மூணு தடவை சொல்லிட்டேன் அப்போ இந்தா ஹியூமரஸ் ஹியூமரஸை பற்றி சொல்லுன்னார் உடனே சொல்லிட்டான் அப்போது நாம் என்ன பேசுகிறோமோ அதை பொறுத்து தான் அங்கேருந்து ரிப்ளை வரும் இவா நங் காய்னா என்னது நங் காயா நான் காய்னா நீங்கள்லாம் கனியான்னா நானாதாய் இப்படி வெட்கம் இல்லாம பேசுறியம்மா நான் காயா நீ கனியான்னு பேசுறியே வெட்கம் இல்லாமல் நீ பேசலாமா முதல்ல புரிஞ்சுக்கோ நோன்பு நோற்கணும்னு ஒன்னு கூட்டா உன்னுடைய பேச்சாற்றல் வாக்குவன்மை இதெல்லாம் காட்டுறதுக்கு இதான் இடம்னு பாத்தியா வாம்மான்னு கூப்பிட்டா அவள் பதில் சொன்னா இப்ப தானே பாருங்க மடக்கிற அடுத்து நான் வரேண்டி இப்போ தானே நானாதாய் வெட்கம் இல்லாமல் பேசுறேன்னு சொன்னேன் இல்லையா வெட்கம் இல்லாதவளை கூட்டுன்னு போய் நீங்க ஏன் நோன்பு நோக்கணும் வெட்கம் இல்லாதவளை இங்கே விட்டுட்டு போங்கோன்னா இவா திரும்ப சொன்னா நா உடையாய் இந்த பேச்சு பேசுறியே நா உடையாய் நாக்கு வன்மை வாக்கு வன்மை உனக்கு இருக்கே இதுக்காக தாண்டி உன்னை கூப்பிட்றோம் ஏன்னா இந்த நாவன்மையை வச்சு தான் கிருஷ்ணனையே நீ மடக்கணும் ஏன்னா நாம் போய் கிருஷ்ணன்ட்ட லம்பாக ஒரு பெரிய பிரார்த்தனை பண்ண போகிறோம் அதை அவன் கொடுக்க மாட்டேன் அது இதுன்னு பேசினான்னா நீதான் கிருஷ்ணனை இம்ப்ரஸ் பண்ணுற மாதிரி பேசணும் உன் பேச்சாற்றல கிருஷ்ணன் மயங்கணும் மயங்கி போய் நாம கேட்டதெல்லாம் கொடுக்கணும் ஒருவேளை அப்படி இப்படி எக்கு தப்பா அவன் பண்ணாலும் நீ தான் பேசி சமாளிக்கணும் அப்போ உன்னை போல நான் உடைய வலுவத்தி வேண்டாமா அப்போ பாருங்க எந்த வார்த்தையுமே ஆண்டாள் வீணடிக்க மாட்டா காரணம் இல்லாமல் போடலை அப்போ நங்காய் நங்கை ஏன்னா எல்லா குணமும் நிறைந்தவளேன்னா அவன் நான் காய் நீங்கள் கனியான்னா இல்லை நானாதாய் வெட்கமில்லையே உனக்குன்னு கேட்டா அப்போ வெட்கமில்லாதவோ உங்களுக்கு ஏன்னா நா உடையாய் அது எது எப்படி இருந்தாலும் உன்னுடைய நாவன்மை

வாருங்கள் வணக்கம் வெல்கம் உங்களுடைய தோள்களில் திருவாபரணங்கள் அணியாமல் வந்திருக்கேளே ஆயதாஷ்ட சுவிருத்தாஷ பாகவகா பரிகோபமாகா சர்வ பூஷண பூஷார்காகா கிமர்த்தம் ந விபூஷிதா ராமன்ட்ட கேட்குறார் ஹனுமான் உங்கள் தோள்கள் ரொம்ப அழகா உருண்டு திரண்டு இருக்குது நீண்டு இருக்குது அதுபோல் தடி போல் வலிமையாகவும் இருக்குது இந்த தோள்களின் அழகை ஆயுத ஆபரணங்களால் மறைக்காமல் இப்படி வெளியில் காட்டின்னு வரையலே யாராவது கண்ணச்சில் திருட்டி போட்டுட்டா நான் என்ன பண்ணுவேன் ஏதாவது ரெண்டு ஆபரணத்தை போட்டு இந்த தோழழக மறைச்சிட்டு வரப்படாதோ இப்படி தோழழகோடு வந்துட்டேளேன்னு கேட்டாராம் அதெல்லாம் ஓகே இந்த ஸ்லோகத்தில் ஹைலைட் பாயிண்டே வேறு ராமனுக்கு எத்தனை தோல் ராமனுக்கு எத்தனை தோல் எத்தனை கை ரெண்டு கை சான்ஸ்கிரிட்டில் ஒருமை இருமை பன்மை மூணு நவுன் ஃபார்ம் உண்டு ஏகவச்சனம் த்விவச்சனம் பகுவச்சனம்பா சிங்குலர் டியூவல் ப்ளூரல் இப்போது ஒரு ராமன்னா ராமஹா ரெண்டு ராமர்கள்னா ராமௌ மூணு அல்லது மூணுக்கு மேற்பட்ட ராமர்கள்னா ராமாகான்னு சொல்லணும் ஒரு பையன்னா பாலஹா ரெண்டு பசங்கன்னா பாலௌ மூணு அல்லதுக்கு மூணு மேற்பட்டவர்கள்னால் பாலாகான்னு சொல்லணும் இப்போ ராமனுக்கு ரெண்டு தோல் அப்ப எப்படி சொல்லியிருக்கணும் அப்படின்னா ரெண்டு தோல்னு அர்த்தம் ஹனுமான் என்ன பண்ணிட்டார் கிராமர் மிஸ்டேக் பண்ற மாதிரி ஆயதாச்சா பரிகோபமாக சர்வபூஷண பூஷண பூஷார் விபூஷித்தாக மூணு அல்லது மூணுக்கு மேற்பட்டது பண்மையில சொல்லிட்டார் இது சரியா தப்பா ராமனுக்கு இருக்கிறது ரெண்டு தோல் ஆயத்தௌச்சு இருக்கணும் இவர் ஆய தாகாச்சுவாச்சு பாடிட்டார் சரியா தப்பா நவ வியாக்கரண பண்டிதரான ஹனுமான் தப்பு பண்ணுவாரா அவர் கரெக்டாக தான் சொன்னாராம் ராமன் என்ன பண்ணுவான் ரெண்டு கையோட தான் இருக்கான் ஆனால் பரம பக்தர்கள் வரும்போது நாலு கை சங்கு சக்கரத்தோடு நாராயணனாக காட்சியளிப்பான் ஹனுமானுக்கு நாலு கையோடு சங்கு சக்கரத்தோடு ராமன் காட்சி அளித்தான் அதனால தான் ஹனுமான் என்ன பண்ணாராம் இங்கே ரெண்டு கை இல்லை நாலு கை ஆயத்தவுச்சேன்னு சொல்ல வந்தார் எக்ஸ்ட்ரா ரெண்டு கையை பார்த்துட்டார் அதனால் இருமையில் அமைக்க நினைத்த அந்த ஸ்லோகத்தை பன்மைக்கு மாற்றி ஆயத்தாஷ்ட சுவிருத்தாஷ்ட பாகவகா பரிகோபமாக சர்வபூஷண பூஷார்காக கிவர்த்தம்ன விபூஷிதாகான்னு அந்த லாங்குவேஜில் அந்த கமாண்ட் ஹனுமானுக்கு இருந்தது அதனால தான் இருமையில் சொல்ல வேண்டிய ஸ்லோகம் மீட்டர் தட்டாமல் அப்படியே பண்மையில் சொன்னார் அது மட்டும் இல்லை எல்லாம் விசாரிச்சுட்டு ராமன் கேட்குறார் சுக்ரீவன் உங்களை விசாரிச்சுன்னு வர சொன்னார் நீங்க யாருன்னு கேட்கல நாம என்ன பண்ணுவோம் எங்கால் சுக்ரீவன் அனுப்பினார் நீங்கள் யாருன்னு விசாரிச்சுக்க சொன்னார் சொல்லுங்க நீங்கள் யார் அப்படி தானே கேட்போம் ஹனுமான் கேட்குறார் கம்பருடைய பாடல் யாரென விளம்புகேன் நான் எங்குல தலைவர்க்கு உண்மை சுக்ரீவன் விசாரிச்சுன்னு வர சொன்னார் யார் வந்திருக்கானு சுக்ரீவன் போய் சொல்லணும்னு கேட்டார் வித்தியாசம் பாருங்க நீங்க யாருன்னு கேட்கறதுக்கும் யார் வந்திருக்கான்னு அடியன் சுக்ரீவன் போய் சொல்லணும்னு சொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு ஒன்னு டைரக்டா அவமரியாதையா நீ யாருன்னு கேட்கல ரெண்டு ராமன் யாரா வேணா இருக்கலாம் ஆனா அவன் சுக்ரீவன்ட தன்னை எப்படி அறிமுகப்படுத்திக்க விரும்புறானோ அப்படி நான் போய் சொல்றேன் அப்போ யார் வந்திருக்கான்னு அடியன் போய் சொல்லணும்னு நீங்க என்ன சொல்றோம் அதை போய் அடியன் சொல்கிறேன் இப்படியெல்லாம் ஹனுமான் சொல்லின் செல்வன் பேசியவாறே அந்த பேச்சுக்கு ராமனே மயங்கிட்டானான் மயங்கி லக்ஷ்மணன்ட்ட சொல்றான் இவன் எவ்வளோ அழகா பேசுறான் பாத்தியாடா இவன் மூன்று வேதங்களிலே வல்லவன் நான் ரிக்வேத விநீதசிய நாயஜுர்வேத தாரிணகா நாசாம வேத விதுஷகா சக்கியமேவம் பிரபாஷித்தும் ரிக்வேதம் கற்றவன் பேச்சில் தான் பணிவு இருக்கும் இவன் பணிவை கொண்டே இவன் ரிக்வேதம் கற்றவன்னு தெரியிறது எஜுர்வேதம் வல்லவர்கள் பேச்சில் தான் அந்த தொகுத்தல் எடிட்டிங்கிறது கரெக்டாக இருக்கும் ஏன்னா பேச்சில் எடிட்டிங் ரொம்ப முக்கியம் ஏன்னா கஷ்டமான விஷயத்த முதல்ல சொல்லணுமா ஈஸியான விஷயத்த முதல்ல சொல்லணுமா கஷ்டமான விஷயத்த தான் முதல்ல சொல்லணுமா ஏன்னா அவள் இருக்கிறதே முதல் பத்து நிமிஷம் தான் முழிச்சுட்டு இருப்பா அப்போ கஷ்டமான விஷயத்த சொல்லி முடிச்சிடணும் பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் அவளாலே அரை தூக்கத்தில் இருக்கும்போது இன்னும் கஷ்டமான விஷயத்த வேற சொல்லி முழு தூக்கத்தில் தள்ளலாமா அதனால் ஃபஸ்ட்டு கஷ்டமான விஷயத்தெல்லாம் முன்னாடி முடிச்சுட்டு அப்புறம் எளிமையான தான் சொல்லணும் ஏன்னா ஒருத்தர் கேட்டாராம் அந்த உபன்யாசகர் சுமாராக எவ்வளோ நேரம் பேசினார்னார் சுமாராக எவ்வளோ நேரம் பேசினார்னு தெரியாது எவ்வளோ நேரம் பேசினாலும் சுமாராக தான் பேசினார் அப்படின்றாலும் அப்படி இல்லாமல் இன்னும் கொஞ்சம் நேரம் அவன் கேக் இன்னும் கொஞ்ச நேரம் இவன் பேச மாட்டானா நாம் கேட்க மாட்டோமான்னு நினைக்கும்போது நாம் முடிச்சுட்டான் நமக்கு கௌரவம் இவன் ஏண்டா இன்னும் பேசின் இருக்கான் எப்படா கிளம்ப போகிறோங்கிற அளவுக்கு அவன் இழுத்துறக்கூடாது அப்போ இந்த எடிட்டிங் ஒருத்தருக்கு ப்ராப்பராக வரணும்னா எஜுர்வேதம் கற்றிருக்க வேண்டும் அடுத்து பேச்சிலேயே ஒரு இசை மெலோடி இருக்குன்னா அவன் சாமவேதம் கற்றிருக்க வேண்டும் ஹனுமானுடைய பேச்சில் இருக்குது அவன் சரியாக தொகுத்து வழங்குறான் கண்டென்ட்ஸை எவ்வளோ அழகாக அந்த தோல் மேட்ரை எவ்வளோ அழகாக டீல் பண்ணார் ஹனுமான் அடுத்து அவன் பேச்சிலேயே ஒரு இசையும் இருக்குது நாமெல்லாம் பாடினாலே ஒப்பிக்கிற மாதிரி இருக்கும் ஹனுமான் பேசினாலே இசை அதனால ராமன் சொன்னான் இல்லாத உலகத்தெங்கும் ஈங்கிவன் இசைகள் கூற கல்லாத கலையும் வேத கடலுமே என்னும் சாட்சி சொல்லாலே தோன்றிற்றன்றே ஆர்கோல் இச்சொல்லின் செல்வன் வில்லார்தோள் இளைய வீரா விரிஞ்சனோ விடைவலானோ நாராயணான எங் நாராயணனான என்னிடம் வந்து இப்படி பேசுறானே இந்த சொல்லின் செல்வன் ஒருவேளை விரிஞ்சனாகிய பிரம்மாவோ அல்லது விடைவல்லானாகிய சிவபெருமானோ இப்படி பேசுகிறானே சொல்லின் செல்வன் ராமன் என்ன சொல்லின் செல்வன்னா என்ன சொல் என்ற செல்வத்தை உடையவன் சொல்லின் செல்வன் பேச்சில் கெட்டிக்காரன் அது மட்டும் இல்ல இப்ப ராமனுக்கு என்ன எப்படியாவது சீத்தைய தேடி கண்டுபிடிக்கணும் அந்த ராமன் அப்படின்னா சொன்னால்னு அர்த்தம் இருப்பின் அப்படின்னா இருந்தால் வரின் அப்படின்னா வந்தால் சொல்லின்னா சொன்னால் வருவன் அப்படின்னா வருவான் செல்வன் செல்வான் சொல்லின் செல்வன் சொன்னால் செல்வான் சீத்தையை போ என்று சொல்லின் இவன் செல்வன் வெல்வன் சீத்தையை கண்டு வந்து செய்தி சொல்வன் சொல்லின் செல்வன் சொன்னால் செல்வான் அதைத்தான் சொல்லின் செல்வன் ராமபிரான் சொல்லி இருக்கிறான் ஆகையினால் அப்படி ஹனுமானுடைய பேச்சை கொண்டாடி இப்படியும் பேச முடியுமான்னு ராமன் வியந்தானே அது போல பெண்ணே நீ கண்ணனே வியக்கும்படியாக பேசக்கூடியவள் ஓம் பேச்ச கேட்டான்னா கண்ணனே வியந்து ஆஹா எவ்வளோ நன்னா பேசுறான்னு சொல்லி உன பாராட்டுவாமா அந்த அளவுக்கு பேச்சாற்றல் மிக்க பெண்ணே நான் உடையாய் உனக்கு இந்த நாவன்மை இருக்கிறதுனால தான் இதை கொண்டு நீ எல்லாரையும் மயக்குவ பகவானையும் மயக்குவ ஒரு ஸ்லோகம் சொல்லுவா அக்னிய சுகம் ஆராத்யா சுகதரம் ஆராத்தியதே விசேஷக்ஞா ஞான பல துர்விதக்தம் பிரம்மாபி நரம்ன ரஞ்சயத்தி ஆடியன்ஸில் மூணு வகை இருக்காலும் முதல் கேட்டகிரி அப்படின்னா ஒன்றுமே தெரியாது அப்போ அடியன மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் எதுவுமே தெரியாது ஒன்றுமே தெரியாமல் ஒரு ஆடியன்ஸ் வந்து உக்காடுறாருன்னு வச்சுக்கோங்களேன் நாம ஒரு நாலு நல்ல விஷயம் சொன்னாலும் சரிப்பா இன்னைக்கு வந்ததுக்கு ஒரு நாலு விஷயம் கிடச்சிது ஏன்னா அவருக்கு இது வரைக்கும் எம்டியாக இருந்தோம் இன்னைக்கு கிடச்ச வரைக்கும் லாபம் சந்தோஷமா போயிடுவார் இன்னொரு கேட்டகிரி யாருன்னா விசேஷஜக இப்போ உங்களை போல் எலைட் ஆடியன்ஸ் நன்னாவே பல வருஷம் திருப்பாவை கேட்டு விஷயம் தெரிஞ்சவா அவள் என்ன பண்ணுவான்னா இன்னுமே ஈஸியாக ப்ளீஸ் பண்ணிடலாமா ஏன்னா ஒரு சின்ன பையன் ஒரு ரெண்டு நல்ல விஷயம் சொன்னால் கூட பரவாயில்லையே நான் சொன்னான்டா அப்படின்னு தட்டி பாராட்டிட்டு போயிடுவா ரெண்டுக்கும் இடையில இருக்காளும் கொஞ்சம் தெரிஞ்சு கொஞ்சம் தெரியாமல் அரைகுறையாக கற்று கொஞ்சம் அரைகுறையாக கற்காமல் இருக்கா பிரம்மாவே வந்து உபன்யாசம் பண்ணாலும் அவளை திருப்தியே படுத்த முடியாதுங்கிறாள் ஏன்னா இவர் பாதி கேட்டிருப்பார் ஆனால் அதை பாதியோடு தான் கேட்டிருப்பார் நாம் முழுசாக சொல்லும்போது இவர் இப்படி சொன்னார் அங்கே அது அப்படி இருக்கே அப்போ இது சரியா அது சரியா அதனால் நாம் உபன்யாசம் பண்ணிட்டு கீழே இறங்கினா அவ வந்து நமக்கு ஒரு உபன்யாசம் பண்ணிட்டு போயிடுவாள் அதனால் பிரம்மாவே வந்து உபன்யாசம் பண்ணாலும் நடுவில் இருக்கிற கேட்டகரியை திருப்திப்படுத்த முடியாது ஏன்னால் இது அடி எங்கே பார்த்தேன்னா இந்த சூப்பர் சிங்கர்னு ஒரு நிகழ்ச்சி நடக்கும் அதில் பார்த்தா எம்எஸ் விஸ்வநாதன் மாதிரி ரொம்ப சீனியராக இருக்கிறவா நல்ல அதில் வல்லுநர்களாக இருக்கிறவர்கள்லாம் யார் பாடினாலும் குறைய சொல்ல மாட்டாள் நன்னா பாடினா ஆசீர்வாதம்னு சொல்லி முடிச்சிருவார் கொஞ்சம் இந்த நடுவில் இருக்கிற லெவல் இருக்கா பாரு அவள் வந்தா நீ என்ன பாட்டு பாடின இதில் என்ன தப்பு பண்ண தெரியுமா அதை பண்ண தெரியுமா இதை பண்ண பாம்பா இப்போ நம்மளை போல் ஒன்றுமே சங்கீதமே தெரியாதவன் பார்த்தா சரிப்பா ஒரு பாட்டு பாடினா ஓகேன்னு போய்டுறோம் அப்போது ரொம்ப விஷயம் தெரிஞ்சவா அதில் உள்ள நல்லதாக பாராட்டுவா ஒன்றுமே தெரியாதவா எனக்கு ரெண்டு நல்லது கிடச்சிதேன்னு போயிடுவா இந்த நடுவில் இருக்கிறவனை மட்டும் திருப்தியே படுத்த முடியாது இந்த பெண் எப்படின்னா அவ கூட திருப்திப்படும்படி பேசிடுவாளாம் அதனால் இவ பேசினா யாருமே குறை சொல்ல மாட்டாளோ அந்த மாதிரி பேசக்கூடிய ஆற்றல் இருக்குமா அதனால் கிறிஸ்டன்ட்ட போகணுன்னா நீ இல்லாமல் போக முடியுமான்னா என் பேச்சாற்றலை ரொம்ப கொண்டாடிட்டேன் எனக்கு எது ஸ்ட்ரெங்கோ அதை நீங்கள் கொண்டாடினதுனால போனால் போகிறது நான் வரேன்னு ஒத்துண்டா இந்த பெண் ஆறாவது வரியிலேயே ஒத்துண்டா நான் உடையாய் என்று சொன்னவாறே தெரிஞ்சுன்னு என்னுடைய நாவன்மையை நான் புரிஞ்சினுட்டேள் வரேன் ஆனால் ஒரு சிக்கல்னா அதுதான் நான் உடையாய் எல்லாம் ஒத்துனுட்டு ஆனால் ஒரு சிக்கல்னா என்னடி சிக்கல்னு கேட்டால் நீங்கள் ஒன்றாம் பாட்டிலேருந்து பதினொன்றாம் பாட்டு வரை கண்ணனை குறித்து தான் நோன்பு நோக்க போகிறேன்னு சொன்னேள் பத்தாம் பாட்டு வரை பதினோராம் பாட்டு வரை நன்னா கண்ணனுடைய பெருமை வந்தது திடீர்னு பன்னெண்டாவது பாசுரத்தில் பல்த்தி அடித்து சினத்தினால் தென்னிலங்கை கோமானைச் மனத்துக்கு மனத்துக்கினியான்னு ராமனை பாடினள் அதுக்கப்புறம் பதிமூணாம் பாட்டில் வந்து நடுவில் ராமனை பாடினோன்னு கோச்சிக்காதே கிருஷ்ணனும் ஒன்றுதான் ராமனும் ஒன்றுதான்னு சொன்னேள் எனக்கு என்ன தோன்றதுன்னா நீங்கள் ஆளுக்கு தகுந்த மாதிரி பேசுகிற இலவும் தோன்றுறது முதல்ல எல்லா பெண்களுக்கும் கிருஷ்ணனை பிடிக்கும்னா கிருஷ்ணனை சொல்கிறேள் ஒருத்திக்கு ராமனை பிடிக்கும்னா அங்கே போய் ராமனை சொல்கிறேள் அதை ஏன் ஊற்றி கேள்வி கேட்டால் ரெண்டு பேரும் ஒன்றுங்கிறேள் நீங்கள் இடத்துக்கு தகுந்த மாதிரி பேசுகிற இலவும் சந்தேகமாக இருக்குது இதை தெளிவுபடுத்தினா நான் வந்துடுறேன்னா ஆண்டாள் சொன்னால் இதில் சந்தேகமே வேண்டாமா நாம் முக்கியமாக கண்ணனைத்தான் வழிபடுகிறோம் இதில் சந்தேகமே இல்லை முதல் பாசுரத்திலேயே நாராயணனே நமக்கே பறை தருவான்னு சொல்லும்போது அந்த நாராயணனை எப்படி அடையாளப்படுத்தினான்னா கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் ஏறார்ந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம் கார்மேனி செங்கன் கதிர்மதியம் முகத்தான்னு நாராயணனுடைய அவதாரம் கண்ணன் அந்த கண்ணனை குறித்துத்தான் நோன்பு நோக்கிறோம் அதில் மாற்று கருத்தே இல்லை ஆனால் இதே எடுத்த மற்ற அவதாரங்களையும் நாம் பாடுகிறோம் இப்போ ராமனும் பெருமாளுடைய அவதாரம் வாமனமூர்த்தியும் பெருமாளுடைய அவதாரம் மற்ற அவதாரத்தையும் நாம் டச் பண்ணி பாடுறோம் எப்படின்னா அவாவாளுக்கு வாழுக்க ஒரு பெருமாள்ட்ட ரொம்ப ஈடுபாடு உண்டு அதுக்காக மற்ற யாத்திரை யாத்திரையெல்லாம் போகாமையாக இருக்கும் எல்லா திவ்யதேசமும் போகிறோம் எல்லா பெருமாளையும் சேவிக்கிறோம் நம்மூர் பெருமாள்கிட்ட விசேஷ ஈடுபாடு அது போல ஆயர்பாடி கண்ணன்ட்ட நமக்கு விசேஷ ஈடுபாடை ஒழிய பெருமாளுடைய மற்ற அவதாரங்களை அதுக்காக நம்ம வெறுக்கணும்னோ ஒதுக்கணுன்னோ தேவையில்லம்மா பெருமாளுடைய எல்லா அவதாரங்களும் ஒசத்தி நமக்காக எடுத்த அவதாரம் எல்லாரையும் சேவிப்போம் கிருஷ்ணனை ஸ்பெஷலாக பாடுவோம் எல்லா அவதாரத்தில் இருக்கிற பெருமாளும் ஒன்று தான் அது ராமபிரானோ கண்ணபிரானோ எல்லாரும் ஒன்றுதான்மானேந்தவ கேள்வி கேட்டால் ராமனும் கிருஷ்ணனும் ஒன்றுங்கிறதுக்கு என்ன சான்றுன்னா போன பாட்டில் புள்ளின் வாய் கிண்டானை பொல்ல அரக்கனை கிள்ளிக்கலைந்தானை நேள் ரெண்டு பேரும் ஒன்றுன்னு சொன்னேள் அதுக்கு என்ன சான்று எதை வைத்து இருவரும் ஒருவரைன்னு சொல்கிறேள் இதை சொன்னால் வந்து ரெண்டா அப்போ இதுதான் லாஸ்ட் பாயிண்ட் இதை ஒன்று தான் இப்போ தடையா மிச்சம் இருக்குது ராமனும் கிருஷ்ணனும் ஒன்றுன்னு எதை வச்சு சொல்கிறேன்னு கேட்டால் சங்கோடு சக்கரம் என்றும் தடக்கையன் சங்கோடு பாஞ்சஜன்யம் என்னும் சங்கோடு சக்கரம் சுதர்சன சக்கரத்தை ஏந்தும் கையில் தாங்கக்கூடிய கையன் தடனா அகன்றன்னு அர்த்தம் அகலமான பெருத்த கையை உடையவன் சங்கு சக்கரத்தை கையில் ஏந்து இருப்பவன் ராமாவதாரத்திலும் பெருமாளுக்கு சங்கு சக்கரம் உண்டு ஆனால் அது அவர் எல்லாருக்கும் காட்டலை ஹனுமானுக்கு காட்டினார்னு இப்போ பார்த்தோம் இல்லையா ஹனுமான் அவரை நான்கு தோல் சங்கு சக்கரம்னு சொல்லினா ஆயதாஷ சுத்தாஷன்னு பன்மையிலே சொல்லி இருக்கிறார் ஹனுமானுக்கு காட்டினார் வேற யாருக்கு காட்டினார்னா மந்தோதரிக்கு காட்டினார் மனைவி மந்தோதரி ராவணன் இறந்து கடக்கா அப்ப வந்து பாக்குறா எதிரே ராமபிரான் நிற்கிறான் அப்ப ஸ்தோத்திரம் பண்ணுறா பண்றா தமசோ தாத்தா சக்கர கதாதரஹா இது வால்மீகி சொன்ன ஸ்லோகம் என்ன எல்லாரும் அதுதாங்க வால்மீகி தான் சார் ஆத்தன்டிக் வால்மீகி சொன்ன ஸ்லோகம் தமசரமோதா சங்க சக்கர கதாதரஹா மந்தோதரி பாத்துட்டு சொல்றா அப்போது சிறந்த கற்புக்கரசி மந்தோதரி கற்புங்கிற தபச அனுட்டிச்சிருக்கா அவளுக்கு நாலு கை சங்கு சக்கரத்தோடு ராமன் காட்சியளித்தான் அப்போ சங்கு சக்கரம்ங்கிறது பகவானுக்கான அடையாளம் ராமாவதாரத்திலும் உண்டு ஆனால் மறைச்சு இருக்கார் உயர்ந்த பக்தர்கள் வரும்போது வெளிக்காட்டி கொள்கிறார் என்று புரிந்து கொள்ளலாம் இதை தவிர சிலர் ஆட் பண்ணிப்பா இல்லையே சங்கு சக்கரம் கூட தம்பிகளாக வந்ததா அதுவாக வந்துதான்னா இங்கே அது பேச்சில்லை தடக்கையன் கையில் இருக்குது அதனால ராமனுக்கும் கையிலே அந்த சங்கு சக்கரம் என்பது உண்டு சிலருக்கு காட்டினார் கிருஷ்ணனுக்கு உண்டானா நம்மால் அவதாரம் பண்ணும் போதே தம் அத் பாலகம் அம்புஜே கஷணம் சதுர்புஜம் சங்க கதா யுதா யுதம்னு சங்கு சக்கரத்தோடு தான் கண்ணன் வந்து அவதாரமே பண்ணினான் ஆனா தேவகி என்ன சொன்னா உபசம்ஹர விஸ்வாத்மன் அதோ ரூபம் அலௌகிகம் சங்க சக்கர கதாபத்ம ஸ்ரீயாஜுஷ்டம் சதுர்புஜம் இல்லை கிருஷ்ணா நீ பாட்டுக்கு நாலு கையோடு சங்கு சக்கரத்தோடு நான் தான் நாராயணன்னு காட்டின்னு வந்து பிறந்திருக்கியே இதை பார்த்தா கம்சன் ஓடி வந்து உன்னை கொண்டுடுவான் தயவு செஞ்சு ஒரு சாதாரண மனித குழந்தையாக மாறிவிடு கொஞ்சம் அந்த எக்ஸ்ட்ரா ரெண்டு கையையும் உள்ளே இழுத்துக்கோன்னா அதனால் எக்ஸ்ட்ரா ரெண்டு கையையும் சங்கு சக்கரத்தையும் உள்ளே கம்சனை பார்த்து தேவக்கு அஞ்சியதால் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க கம்சனை பார்த்து தேவக்கு அஞ்சியதால் எக்ஸ்ட்ரா ரெண்டு கையையும் சங்கு சக்கரங்களையும் உள்ளே இழுத்து கொண்டான் கனவிரான் பதினோரு வயசாச்சு கம்சனை வதம் பண்ணான் கம்சனை வதம் பண்ணதுக்கு அப்புறம் மறைத்து வைத்திருந்த இருந்த கைகளையும் சங்கு சக்கரத்தையும் வெளியிட்டு விட்டான் கண்ணபிரான் நூற்றி இருபத்தஞ்சு வருஷம் வரைக்கும் சங்கு சக்கரத்தோடு தான் எழுந்தொளி இருந்தான் இது என்னடா புது கதையை அடிச்சு விடுற அப்படியா இல்லையே நாங்கள்லாம் டிவி சீரியல் மகாபாரதம் பார்க்கறோம் அதில் கிருஷ்ணன் ரெண்டு கையோடு தான் இருக்கார் சம்பிரதாயத்தில் கண்ணபிரானுக்கு அவதாரம் பண்ணும்போது சங்கு சக்கரம் நாலு கை அதுக்கப்புறம் தேவகி பிரார்த்தித்ததால் கம்சவதம் வரைக்கும் பதினோரு வயசு வரைக்கும் ரெண்டு கை அதுக்கப்புறம் மீண்டும் நாலு கை சங்கு சக்கரத்தோடு தான் விளங்கினான் ஏன் அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இதுக்கு ஆச்சாரியர்கள் சுவையாக ஒரு உதாரணம் சொல்கிறாள் இது பாகவதத்தில் நேராக சங்கு சக்கரம் வெளியில் வந்ததை சொல்லலையேன்னா தனியாக சொல்ல வேண்டிய தேவையில்லை இல்லை இப்போது பெருமாளுக்கு ஹாரத்தி காட்டுறோம்னு வச்சுக்கோங்களேன் சொல்கிறோம் ஏ ஃபேனை அனப்பா ஹாரத்தி காட்டுறேன்னு சொல்கிறோம் ஹாரத்தி காட்டி முடிச்சாச்சுன்னா அதுக்கப்புறம் ஃபேனை போடுன்னு தனியாக சொல்ல வேண்டாம் அவரே போட்டுருவார் ஏன்னா அதுக்கு மேலே வேர்வை தாங்காது அப்போது ஆரத்தி காட்டுறேன் ஃபேனை ஆஃப் பண்ணுன்னா காட்டி முடிச்சப்புறம் அப்புறம் ஃபேனை போட்டுக்கோன்னு அர்த்தம் கம்சனுக்காக சங்கு சக்கரத்தை ஆஃப் பண்ணுன்னா கம்சன் போனப்புறம் திரும்ப ஆன் பண்ணிக்கோன்னு அர்த்தம் அதை தனியாக சொல்ல வேண்டிய இல்லை கிருஷ்ணன் ஆன் பண்ணிட்டான் ஆனால் இது எதாவது பிரமாணம் வேண்டாமா நீயா யூகிச்சு சொல்லலாமான்னா இதை அடியன் சொல்லலை கீதா பாஷ்யத்தில் எம்பெருமானார் ராமானுஜர் சொல்லியிருக்கார் அவர் சொல்லிட்டு அதுக்கு மேலே அப்பீலே கிடையாது விஸ்வரூப தர்ஷன யோகம்னு கீதையில் வருது இல்லையா பதினொன்றாம் அத்தியாயம் அதில் அர்ஜுனன் கிருஷ்ணன்ட்ட என்ன சொல்கிறான் கிருஷ்ணா நீ பாட்டுக்கு பல கைகளோடு பெரிய விஸ்வரூபமாக காட்டுற இதெல்லாம் பார்த்தா பயமாக இருக்குது தேனைவ ரூபேண சதுர்புஜேன சஹசிரபாகோபவ விஸ்வமூர்த்தி நீ ஏற்கனவே எப்படி நாலு கையோடு இருந்தையே நாலு கைக்கு மாறிடு இத்தனை கை வேண்டாங்கிறான் அங்கே ராமானுஜர் பாஷ்யம் பண்ணார் ததைவ பூர்வவத்து கிரீட்டினம் கதினம் சக்கரஹஸ்தம் துவாம் திரட்டும் இச்சாமி அத்தான் தேனைவ பூர்வ சித்தேன சதுர்புஜேன ரூபேன யுக்தோ பவா அப்படின்னா என்ன அர்த்தம்னா அதற்கு முன்னே கிருஷ்ணன் நாலு கை சங்கு சக்கரத்தோடு தான் எழுந்தருளி இருந்தார்னு அர்த்தம் அதனால தான் திடீர்னு மகாபாரதத்தில் சக்கரத்தை ஏவி சூரியனை மறைக்கிறாருன்னு சொல்கிறோம் சக்கரம் எங்கேருந்து வந்தது கையிலேயேதான் ஏந்தின்னு இருக்கார் அது போல சிசுபால வதம் சக்கரத்தை ஏவி வதம் பண்ணாருங்கிறோம் எங்கேந்து வந்தது கையிலேயே தான் இருக்குது அதுபோல் பாஞ்சஜன்யம் ரிஷிகேஷோ தேவதத்தம் தனஞ்சயகான்னு சங்கநாதம் பண்ணாருங்கிறோம் எங்கே இருந்தது கையிலேயே தான் இருக்குது அப்போ கண்ணபிரான் அந்த சங்கு சக்கரங்களை தன் திருக்கரங்களில் ஏந்தி கொண்டு தான் இருந்து இருக்கிறான் ஆனால் இதை அப்படியே ஒழிச்சு சொன்னால் நமக்கு புரியாது கீதா தேட மாட்டோம் அதனால் சுவாமி தேசிகன் அதுக்கு ஒரு வழி பண்ணார் யாதவாப்யுதயம்னு கண்ணனுடைய வரலாற்றை இருபத்தி நாலு சர்க்கம் கொண்ட ஒரு மகா காவியமாக தேசிகன் பாடினார் அந்த யாதவாபியுதயத்தில் ஸ்பஷ்டமாகவே பூய பிராதுரபூத்தசிய புஜயுக்மம் திரோகிதம் கம்சன வதம் பண்ணதுக்கப்புறம் மறைச்சு வச்சிருந்த கைகளையும் சங்கு சக்கரத்தையும் பகவான் வெளியிட்டு விட்டான்னு ஸ்பஷ்டமாகவே தேசிகன் சாதிச்சுட்டார் ஆகையினால எம்பெருமானார் சம்பிரதாயப்படி பதினொன்னாம் வயசுலேருந்து நூற்றி இருபத்தஞ்சு வயசு வரை கண்ணன் சங்கு சக்கரத்தோடு விளங்கினான் ராமன் ஹனுமான் மந்தோதரி போன்ற உயர்ந்த பக்தர்களுக்கு சங்கு சக்கரத்தோடு காட்சியளித்தான் அப்போ ரெண்டு பேருக்கும் சங்கு சக்கரம் இருக்குன்னா இருவரும் ஒருவர் தானே சங்கோடு சக்கரம் என்றும் தடக்கையண்ணா உள்ளேந்து அவள் சொன்னால் இது கொஞ்சம் கட்டப்பட்டு புரிஞ்சுக்கிற உதாரணமாக இருக்குமா ஏன்னா சில இதெல்லாம் வளச்சி சொல்கிறதும்பா ஏன்னா அடியனே ஏதாவது உபன்யாசம் பண்ணால் என் மனைவி கிண்டல் பண்ணுவாள் இந்த ரெண்டு விஷயம் மட்டும் நீங்கள் கொஞ்சம் வளச்சி கட்டப்பட்டு சொன்ன மாதிரி இருக்குது இதெல்லாம் நீங்கள் நேச்சுரல் ஃப்ளோவில் சொல்லவில்லை அப்படின்பா அதை மாதிரி சங்கு சக்கரம்ங்கிறது சில பேருக்கு காட்டுவார் அப்புறம் திடீர்னு மறப்பார் அப்புறம் வெளியில் கொண்டு வருவார் இப்படியெல்லாம் இல்லை எனக்கு தெளிவான அடையாளமாக சொல்லுங்கண்ணா சரி தெளிவான அடையாளமே சொல்கிறோம் பங்கைய கண்ணானை பாடு பங்கஜம்னா தாமரை அதுதான் தமிழில் பங்கயம்னா இருக்கு பங்கைய கண்ணான் தாமரை போல் கண் படைத்தவன் பகவான் அந்த கண் படைத்த பகவானை பாடுந்தான் ஏன்னா அவன் என்ன அவதாரம் எடுத்தாலும் அவன் தான் நாராயணன் காட்டி கொடுப்பது எதுனா அவனுடைய தாமரை கண்கள் ஏன்னா அவர் மத்ஸ்யாவதாரம்னு மீனா அவதாரம் பண்ணுறார் மீனை போல கண் கிடையாது மத்ஸ்ய கமலலோச்சனஹா தாமரை கண் வராகனா அவதாரம் பண்ணுறார் பன்றிக்கண் கண் கிடையாது மகாவராகஹா ஸ்புட்ட பத்மலோச்சனஹா நரசிம்மனா அவதாரம் பண்றார் சிங்கக்கண் கிடையாது சரோஜசா திருஷா வதிபிஷ்யத்தை வியஜ்யத்தை அடுத்து ராமனா அவதாரம் பண்றார் அப்போது மனிதக்கண் கிடையாது ராமாக கமலபத்திராட்சா சர்வசமனோகர கண்ணனா சூப்பர் மேனாக அவதாரம் பண்றார் அப்பயும் சூப்பர்மேன் கண் கிடையாது தம் அத்தம் பாலகம் அம்புஜே கஷணம் தாமரை கண் அப்போ அவன் என்ன அவதாரம் எடுத்தாலும் இவன் நாராயணன் காட்டி கொடுக்கக்கூடியது எதுனா பங்கைய கண் தாமரைக்கண் அப்போ அதுதான் அடையாளம் அப்போ ராமன் மத்சியன் வாமனன் நரசிம்மன் கண்ணன் எல்லாரும் ஒருவரேங்கிறதுக்கு எது அடையாளம்னா பங்கைய கண்ணானை பாடு அவனுடைய தாமரை கண்ணை பார் ஏன்னா அது இவன் தான் நாராயணன் ஸ்பஷ்டமா காமிச்சிருமான் அவர் கண்ணு ஏன் தாமரை ஆச்சுங்கிறதுக்கு பட்டர் காரணம் சொல்கிறார் ட்வத்வீகார கலுஷா ராஜ்யாம் திருஷோ துர்வசா நித்யம் துவன் மதுபான மத்த மதுபீர் பதிம் திருக்யாம் ஏவகி புண்டரீகனயனம் வேதோவிதாமசத்தை சாக்ஷா லக்ஷ்மி தவாவலோக விபவக் க்வாக்வா கயாவர்ணியத்தேன்னர் என்ன அர்த்தம்னா தன் கண்களால் செந்தாமரை போன்ற பிராட்டியையே பார்த்துன்னு இருக்காராம் செந்தாமரை போன்ற பிராட்டியை பார்த்து பார்த்து இவர் கண்ணு செந்தாமரை கண்ணாக பங்கைய கண்ணாக எடுத்தான் தாயார் கருப்பு கலர் பெருமாளையே இருக்கா பார்த்து பார்த்து மைத்தடங்கண்ணி மைய கண்ணாள்னு அவ கண்ணு கருப்பை எடுத்தான் அதனால இவர் பிராட்டியை பார்க்கறதுலேருந்து பார்வையை என்றைக்குமே எடுக்க மாட்டார் அப்போ தாமரை கண் மாறாது எந்த அவதாரம் எடுத்தாலும் இந்த தாமரை கண் என்பது இவன் நாராயணன்கிறத காமிச்சு கொடுத்துரும் அப்போ பங்கைய கண்ணானை பாடு அப்போ அதையும் எவ்வளோ அழகாக அமைச்சா பாருங்கோ ஆழ்வார்கள் எப் ப்போ பெருமாளுடைய சங்கு சக்கரத்தை சொன்னாலும் உடனே தாமரை கண்ணை சொல்லிடுவார் இப்போ நம்மாழ்வார் சங்கு சக்கரங்கள் என்று கைகூப்பும் தாமரை கண் என்றே தளரும் சங்கினோடும் நேமியோடும் தாமரை கண்களோடும் செங்கனி வாய் ஒன்றினோடும் அது ஏன் ஆழ்வார்கள்லாம் எப்போதும் அவரோட சங்கு சக்கரத்தை சொன்னா உடனே கண்ணை சொல்கிறாளே ஏன் இங்கே ஆண்டாலும் பாருங்க சங்கோடு சக்கரம் என்றும் தடக்க உடனே பங்கைய கண்ணான் இதுக்கு ஏதாவது காரணம் உண்டா ஆழ்ந்த காரணம் இருக்குது பெருமாளுக்கு என்ன ஆசைன்னா நமக்கெல்லாம் நிறையா கண் திறந்து கட்டாக்ஷம் பண்ணணும்னு நினச்சாரோம் ஏன்னா இந்த குழந்தைகளுக்கெல்லாம் கொஞ்சம் கட்டாட்சம் பண்ணால் போகாது நிறையா பண்ணணும்னு நினச்சார் நிறையா பண்ணணுன்னா கண் நன்னா விரிவடைஞ்சு கட்டாட்சம் பண்ணணும் அப்போ கண்கள் விரியணுன்னா என்ன பண்ணுறது இந்த பக்கம் விரியலாமான்னா இதை மீடியல் சைடுன்னு சொல்லுவோம் சென்டர் நோக்கி போனால் மீடியல் சைடில் விரிவடையலாமா மூக்கு வந்து இடிக்கும் லேட்ரல் சைடில் விரிவடையலான்னு முடிவெடுத்தாரான் அதனால் பெருமாளுடைய கண்கள் வளர தொடங்கித்தான் இதை திருப்பாவை கேட்குறவாளுக்கெல்லாம் கட்டாட்சம் பண்ணணுங்கிறதுக்காக பெருமாளுடைய கண்கள் வளர தொடங்கின வளர்ந்து வளர்ந்து இந்த கண்ணத்தை ஆக்கிரமிச்சுட்டான் அடுத்து என்ன பண்ணித்தான் காதையும் ஆக்கிரமிச்சு அதான் ஒன்று சொல்கிறா பாருங்க பாரத தேசத்துக்கு மேலே ஒரு பக்கம் பிஓகே இன்னொரு பக்கம் சிஓகேங்கிற அதெல்லாம் ஆக்கிரமிச்சு வச்சுருக்கான்னு அதுபோல் இந்த கண் அப்படியே ஆக்கிரமித்து ஆக்கிரமித்து காதையும் ஆக்கிரமிச்சு இன்னும் பெருமாளுக்கு திருப்தி வரல இன்னும் கட்டாட்சம் பண்ணணும்னு ஆசைப்பட்டார் காதுக்கு அந்த பக்கம் என்ன இருக்குது வளர்க்காது பக்கம் சக்கரம் எடக்காது பக்கம் சங்கு அதையும் போட்டு ஆக்கிரமிச்சுடுத்தோம் அதனால தான் ஆழ்வார்கள் எப்போ சங்கு சக்கரத்தை செவிச்சாலும் அந்த சங்கு சக்கரம் வரை நீண்டு இருக்கக்கூடிய அந்த கண்களும் வாளுக்கு தெரியறது சங்கினோடும் நேமியோடும் தாமரை கண்களோடும் சங்கு சக்கரங்கள் என்று கைகூப்பும் தாமரை கண் என்றே தளரும் சங்கோடு சக்கரம் என்றும் தடக்கையன் பங்கைய கண்ணானை பாடு அப்போ அந்த தாமரை கண்ணும் சங்கு சக்கரமும் தான் ராமன் கண்ணன் அனைவரும் ஒருவரே என்று காட்டக்கூடிய அடையாளம் அப்போ பெண்ணே எல்லாரும் ஒன்றுங்கிறத சொல்லிட்டேன் அப்போ நீ எழுந்து வான அழைக்க இந்த பெண்ணும் அந்த பகவான் அழகு அந்த சங்கு சக்கரத்தை அவன் தாங்கி இருக்கும் அழகு அவன் கண்ணழகு அதிலே ஈடுபட்டு கண்ணனை அனுபவிக்க ஓடி வந்து இவா கோஷ்டியில் சேர இன்னும் ஒரே ஒரு பெண் மிச்சம் இருக்கா இளங்கிழி அவளை நோக்கி இவர்கள் செல்கிறார்கள் அப்ப இந்த பாட்டினுடைய சம்மரி குழந்தைகளே நிறைய பேர் வந்து கேட்கறா ஆத்துல குழந்தைகளுக்கு நீங்க சம்மரி சொல்லணும்னா அவளுக்கான சம்மரி என்னன்னா முதல்ல தாமரை மலர்ந்து அள்ளி கும்பியது அடையாளம் விடிஞ்சாச்சுன்னா அவள் அதெல்லாம் ஏற்றுக்க முடியாது நீங்க ஒன்றும் பார்க்காம சொல்லிட்டு கேள்ட்டா சரிம்மா சன்னியாசிகள்லாம் கோவிலில் பூஜை பண்ண கிளம்பிட்டாருனா இல்லை நீங்கள் எழுப்பி விட்டேன்னா நீ எங்களை தானே சொன்ன இப்படி வந்து முரடு பிடிக்கலாமான்னு கேட்டா அப்படின்னா நீங்கள் எங்கிட்ட தானே முதல்ல வந்திருக்கணும்னு அவ கேட்டா இப்படி நாணம் இல்லாமல் பேசலாமான்னு கேட்டால் நாணம் இல்லாதவ எதுக்கு நீங்கள் போங்கன்ட்டா அப்படி இல்லைம்மா நான் வன்மை உனக்கு வாக்கு வன்மை இருக்குன்னு சொன்னதுனால கொஞ்சம் குஷியாய் வரேன் ஆனால் நீங்கள் ஏதோ முரண்பாடாக பேசுகிற ராமன் கண்ணன் எல்லாரும் ஒன்றுங்கிறதுக்கு என்ன சான்றுன்னு கேட்டால் சங்கு சக்கரம் ஏந்தி இருப்பதும் தாமரை கண்ணும் தான் சான்றுன்னு சான்றுக்காக இவா சொன்னா ஆனால் அந்த அழக கெட்டு மயங்கி பகவானுடைய அழகில் மயங்கி இவள் வந்தாள் அப்போ இது உணர்த்தக்கூடிய விஷயம் என்னென்னா எவ்வளவுதான் பிடிக்கிற ஆசாமியாக இருந்தாலும் பெருமாளுடைய அழகை சேவிச்சுட்டா அந்த அழகு எல்லோரையும் மயக்கி பகவானிடம் ஈர்த்து விடும் என்பதை இது காட்டுகிறது சங்கோடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணான்கும் போது அவனை பாடுகிறேன்னு இந்த பெண்ணும் ஓடி வந்து இவா கோஷ்டியில் சேர கோஷ்டியின் எண்ணிக்கை நாலு லட்சத்தி தொண்ணூத்தொம்போதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாக உயர இளம் கிளியை நோக்கி செல்கிறார்கள் இப்போ அப்படியே இந்த பாசுரத்தை ரெண்டு நிமிஷம் இன்னொரு கோணத்தில் பார்த்தால் ஒரு ஆழ்வாரை நினைவூட்டுவதாக ரசிக்கலாம் எந்த ஆழ்வார் திருப்பானாழ்வார் ஆழ்வார் உங்களுக்கு ஒரு முன்கதை சுருக்கம் சொல்லிட்டா சுருக்கமாக ஈஸியாக இதை அனுபவிச்சுடலாம் திருப்பான் ஆழ்வார் அவர் தன்னை ரொம்ப தாழ்ந்தவன் என்று கருதினார் அதனால ஸ்ரீரங்கத்தில் பெரிய கோவில் வாசலை மிதிக்க கூட தனக்கு தகுதி இல்லை என்று கருதி கோவிலுக்கு வெளியில் அதுவும் எவ்வளோ தூரம் காவிரி கரையில் நின்று கையிலே வீணையை மீட்டிக்கொண்டு அரங்கனுடைய புகழை பாடிக்கொண்டிருந்தார் திருவரங்கநாதனுக்கு திருவாராதனம் பண்ணக்கூடிய லோக்கசாரங்க முனிவர் என்பவர் அவர் வந்து முனிவர் அப்போது செங்கல் பொடிக்கூரை வெண்பல் தவத்தவர் காவி அணிந்தவர் அந்த லோக்கசாரங்க முனிவர் என்பவர் அவர் வந்து தீர்த்தம் கொண்டு வருவதற்காக காவிரி கரைக்கு வருகிறார் திருப்பானாழ்வார் வழியில் நின்றார் மெய்மருந்து அரங்கனை பாடுகிறார் அதனால் இவர் வழியில் வராருங்கிறது அவருக்கு தெரியலை அவர் ஒரு கல்லை எடுத்து திருப்பானாழ்வார் நெற்றியிலே அடித்து விடுகிறார் இவர் நெத்திலேருந்து ரத்தம் வந்துடுறது ஆனால் முழிச்சுண்டு இவர் விலகி போயிட்டார் லோக்கசாரங்கர் காவேரியில் தீர்த்தம் எடுத்துட்டு ரங்கநாதன் போனார் உள்ளே பார்த்தா பெரிய பெருமாள் நெற்றியில் அதே இடத்திலிருந்து ரத்தம் வந்தது உடனே பயந்துட்டாராம் பெருமாளே என்ன கேட்டார் பெருமாள் சொன்னாராம் எதற்காக என் பக்தன் திருப்பான் ஆழ்வாரை இப்படி நீ கல்லால் அடித்தாய் இவர் சொன்னார் இல்லை அவர் வந்து வேறு பாலனர் குலத்தை சேர்ந்தவர் அதனால் அது ரொம்ப அது ஒரு பாணர் குலம் என்பது அந்த காலத்தில் சோகால்டு தாழ்த்தப்பட்ட குலம் என்று கருதக்கூடிய குலம் அதனால அப்படிப்பட்ட குலத்தைச் சேர்ந்தவர் அதனால தான் அவரை நகர்ந்து போகிறதுக்காக இது பண்ணேன்னார் பெருமாள் சொன்னாராம் என் பக்தர்களுக்குள் அந்த மாதிரி ஏற்றத்தாழ்வு கிடையாது திருப்பானாழ்வாரை உன் தோளில் சுமந்து கொண்டு என் திருக்கோவிலுக்குள்ளே அழைத்து வாழ்ந்தார் இவர் திரும்ப கேட்டாராம் அவர் நாலு வர்ணத்திலும் சேராதவராச்சே நாலு வர்ணத்துக்கும் வெளியில் இருக்காரேன்னார் பெருமாள் சொன்னார் ஆம் அவர் நாலு வருணத்துக்கும் வெளியில தான் இருக்கார் ஏன்னா அவர் ஒரு நித்திய சூரியன்ட்டார் வைகுண்டத்தில் உள்ள நித்தியசூரிய நீங்கள் அந்தனர் மன்னர் வணிகர் வேளாளர்னு நாலு வர்ணம்னு பிரிச்சா சொல்ல முடியும் அவர் நித்தியசூரி நாலு வர்ணத்திலும் சேராதவர் உன் தோளில் எழுந்துருள பண்ணிடுவான்னு சொல்ல இந்த லோகசாரங்கர் திருப்பானாழ்வாரை தன்னுடைய தோளிலே திருக்கோவிலுக்குள்ளே சுமந்து வர வரும்போது அரங்கனுடைய வடிவழகை கண்டு அமலநாதி பிரான்னு திருவடியிலேந்து திருமுடி வரைக்கும் பாடி அரங்கனுடைய திருவடிகளில் நித்திய கைங்கரியத்தை பெற்றவர் திருப்பானாழ்வார் இப்போ இந்த சரித்திரத்தை அப்படியே இந்த பாட்டில் ஆண்டாள் நமக்கு சொல்லிட்டா உங்கள் புழைக்கடை தோட்டத்து வாவியுள் திருப்பானாழ்வார் என்ன பண்ணாராம் புழைக்கடை கொல்லப்புறமா நான் ஒதுங்கி நிற்கிறேன் தோட்டத்து வாவியுள் எங்கேயாவது ஒரு தோட்டத்தில் ஒரு வாவியில ஆற்றங்கரையில அப்படி நின்று அரங்கனை பாடுகிறேன் நான் ரொம்ப தாழ்ந்தவன்னு ஒதுங்கி நின்னார் அப்படி நின்னாலும் என்னாச்சுன்னா செங்கழுநீர் வாய் நெகிழ்ந்து லோகசாரங்கர் கல்லால் அடித்ததால் செங்கழுநீர் சிவந்த நீராகிய இரத்தம் இவர் நெற்றியில் இருந்து வந்தது அது வந்ததாலே ஆம்பல் வாய் கும்பின கான் ரங்கநாதனுடைய முகமாகிய ஆம்பல் அள்ளி கூடி போச்சு வாடி போச்சு ரங்கநாதன் கோபம் கொண்டான் அவரை தோல்லை எழுந்துருள பண்ணிடுவான் நான் அதனால செங்கல் பொடிக்கூரை வெண்பல் தவத்தவரான லோக்கசாரங்க முனிவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போகின்றார்னு திருப்பானாழ்வாரை தோளில் சுமந்து கொண்டு திருவரங்கம் பெரிய கோவிலுக்குள்ளே அழைத்து வந்தார் இதுதான் அடியனுடைய அன்பர் சில்கூர் ரங்கராஜன் சுவாமி அவர் இந்த உற்சவத்தை அப்படியே நடத்தினார் முனிவாகன உற்சவம்னு ஹைதராபாத் பக்கத்தில் சில்கூர் விசாபாலாஜி கோவில் அங்கே இதே போல ஒரு பக்தர் திருப்பானாழ்வார் குலத்தைச் சேர்ந்த ஒரு பக்தர் அவரை தான் தோளில் சுமந்து கொண்டு அர்ச்சகர் கோவிலுக்குள்ளே அழிச்சின்னு போனார் ஏன்னா நாம் இன்றைக்கி நிறையா சொல்கிறோம் இது எது சமூக நீதினு சனாதன தர்மத்தின் சமூக நீதி என்னன்னா பெருமாளே சொன்னது அந்தரணரான லோகசாரங்கர் பாணர் குலத்தவரான திருப்பானாழ்வாரை தோளில் சுமந்துன்னு கோவிலுக்கு கழிச்சுன்னு வரணுன்ட்டார் அப்போ என் பக்தர்கள் அத்தனை பேரையும் நான் சமமாக கருதுறேன்னு பெருமாளே சொல்லிட்டார் அது இன்றைக்கும் லோகத்துக்கு புரியணும்னு சில்கூர் விசா பாலாஜி கோவிலில் இதே உற்சவத்தை அர்ச்சகர் இதே போல் ஒரு பக்தரை தன் தோளில் சுமந்து கொண்டு போய் அந்த மாதிரி இது பண்ணார் அவர் தான் சொன்னார் எப்போதுமே பக்கத்தில் இந்த முனிவாகனர் விக்கிரகத்தை வச்சுக்கோன்னு அதனால திருவகிந்திரபுரத்தில் ஒரு அன்பர்ட்ட சொல்லி லோகசாரங்க முனிவர் தோழ திருப்பானாழ்வார் எழுந்தருளி இருப்பது போன்ற விக்கிரகம் அவர் கரெக்டாக ரெண்டே ரெண்டு விக்கிரகம் பண்ணார் அது அவ்வளோ இசையாக எங்கேயும் கிடைக்கிறது இல்லை ரெண்டே ரெண்டு விக்கிரகம் எங்களுக்காக ஸ்பெஷலாக பண்ணி ஒரு விக்கிரகம் சில்கூர் ரங்கராஜன் சுவாமிகிட்ட இருக்கு இன்னொரு விக்கிரகம் அடிய நாத்துல அடியன்ட்டு இருக்குது நம்ம கபோர்டில் நீங்கள் எப்போதும் பார்க்கலாம் இதுதான் நாம் சொல்லக்கூடிய சமூக நீதி பாணர் குலத்தவரான திருப்பான் ஆழ்வாரை லோகசாரங்கருங்கிற அந்தனர் தோளில் சுமந்து கொண்டு பெருமாள் அழுஷன் போகிறார் அப்போ பகவான் ஏற்றத்தாழ்வு பார்க்க மாட்டான் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போகின்றார் கோவிலுக்குள்ளே அழிசின் ஊதுட்டார் எங்களை முன்னம் எழுப்புவான் வாய்ப்பேசும் திருப்பான் ஆழ்வாரை பார்த்து கேட்கிற ஆண்டாள் எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் நங்காய் அந்த பெண்ணு நான் வந்து எல்லாரையும் எழுப்புறேன்னு சொல்லிட்டு அவ மற்றவா தன்னை எழுப்பும்படி பண்ணிட்டா கிட்டத்தட்ட நீங்களும் அப்படி தானேன்னா இது ஒரு கிண்டலாக சொல்கிறது என்ன அவர் என்ன பண்ணார் அமலநாதிபிரான் அடியார்க்கென்னை ஆட்படுத்த விமலன்னார் நான் பக்தர்களுக்கு பக்தன்னார் கடைசியாக என்ன பண்ணிட்டார் நான் பக்தர் தோல் மேலேயே ஏறி உட்காந்து வந்துட்டார் அப்போ பக்தனுக்கு அடியவன்னு சொல்லிட்டு பக்தர் மேலேயே அவர் வரும் பாக்கியத்தை பெற்றவரே எங்களை முன்னம் எழுப்புவான் வாய்ப்பேசும் நங்காய் எழுந்திராய் நாணாதாய் இந்த இடத்துல நான்கிறதுக்கு வெட்கம்னு அர்த்தம் இல்லை இந்த இடத்துல நான்கிறதுக்கு நான்குற அகங்காரம்னு அர்த்தம் நானாதாய் திருப்பான் ஆழ்வாருக்கு தான் நான்கிற அகங்காரமே கிடையாது எல்லா ஆழ்வார்களும் அந்த பதிகம் பாடி பூர்த்தி பண்ணும்போது தங்கள் பேரை சொல்லிப்பா நம்மாழ்வார் கரெக்டாக குறுகூர் சடகோப்பன் பார் ஆண்டாள் நாச்சியார் பட்டர்பிரான் கோதைன்னு சொல்லிடுவா திருமங்கை ஆழ்வார் கேட்கவே வேண்டாம் ஆலி நாடி ஆலி நாடன் அருள்மாரி அரட்டமுக்கி அடையார் சீயம் எல்லாம் சொல்லிவிடுவார் ஆனா ஆழ்வார் பாருங்க நிறைவு பாசுரம் கொண்டல் வண்ணனை கோவலனாய் வெண்ணையுண்ட வாயன் என் உள்ளம் கவர்ந்தானை அண்டர் கோன் அணியரங்கன் என் அமுதினை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாவேன்ட்டார் அரங்கனை பார்த்த கண் இன்னொன்றை காணாதுன்னு சொல்லிட்டா அப்புறம் தன்னையும் பார்க்க கூடாது நான் இன்னார் நீ இதை ஆழ்வார் எழுதினேன்னு சொல்லிட்டார்னா அப்போ அந்த கண் தன்னை பார்த்துருத்துன்னு அர்த்தம் இனி என்னையும் பார்க்க மாட்டேன் இன்னொன்றையும் பார்க்க மாட்டேன் அரங்கனை மட்டும்தான் காண்பேன் பரவாசுதேவனையும் பார்க்க மாட்டேன் நான் யார் என்பதையே சொல்லாமல் பாடிய ஒரே ஆழ்வார் நானாதாய் நா உடையாய் இவருக்கு தான் வாக்குவன்மை ரொம்ப அதிகம் எவ்வளோ தூரம் வாக்குவன்மைன்னு கேட்கறல்ல பெரிய பெருமாளையே பத்து பாட்டுக்குள்ளே வச்சுட்டார் ஆழ்வார்கள்லேயே சுருக்கமாக பாடினவர் இவர் தான் கம்மியான பாட்டு எந்த பிரபந்தத்துலன்னா அமலநாதி பிரான்ல தான் பத்தே பாட்டு தான் ஆனால் அந்த பத்து பாட்டில் பாருங்க திருவடியிலேருந்து திருமுடி வரைக்கும் மொத்த ரங்கநாதனும் காட்டவே கண்ட பாதகமலம் நல்லாடை உந்தி தேட்டரும் உதரபந்தம் திருமார்பு கண்டம் செவ்வாய் வாட்டமில் கண்கள் மேனி முனியேறி தனி புகுந்து பாட்டினால் கண்டு வாழும் பாணர்தாள் பரவினோமே மொத்த பெருமானையும் அடக்கினார் இல்லையா அதுதான் நாவன்மை இழுத்து பேசுறது நாவன்மை இல்லை ரத்தன சுருக்கமாக சொல்றது அதை அவர் பண்ணி காமிச்சார் அது மட்டும் இல்ல சங்கொடு சக்கரம் என்றும் தடக்கையன் பெரிய பெருமாள் ஸ்ரீரங்கத்தில் பள்ளி கொண்டிருக்காரே அவர் கையில் சங்கு சக்கர ரேகைகள் உண்டாம் அந்த ரேகைகளை அனுபவித்து பாடினார் கையினார் சூரி சங்கு அனல் ஆழியர் நீழ்வரை போல் மெய்யனார் என்று அமலநாதி பிரான்ல படுத்துன்னு இருக்க பெரிய பெருமாளுடைய கையிலே சங்க சக்கர ரேகை இருக்குன்னு அனுபவித்து பாடினவர் திருப்பானாழ்வார் அது சுவாமி தேசிகனுடைய முனிவாகன போகம் வியாக்கியானத்தில் அவரே சாதிக்கிறார் ஏன்னா பெரிய பெருமாளை பாடுபவர் திடீர்னு சங்கு சக்கரம்னு பாடினாரே எங்கேருந்து வந்தது ஏன்னா ஸ்ரீரங்கத்தில் உற்சவருக்கு தான் சங்கு சக்கரம் மூலவர்க கிடையாது ஏன்னா கையினார் சுரி சங்கு அனல் ஆழியருங்கிறது பெரிய பெருமாள் உள்ளங்கை ரேகைகளை குறிக்கிறது வலக்கையிலே சக்கர ரேகை இடக்கையிலே சங்கரேகை சங்கொடு சக்கரம் என்றும் என்று பாடினவர் எல்லாத்துக்கும் மேலே பெருமாளுடைய கண்கள் இருக்கே அந்த கண்களில் விசேஷ ஈடுபாடு கொண்டவர் திருப்பான் ஆழ்வார் பரியனாகி வந்த அவுணன் உடல் கீண்ட அமரர் கரியவாதிப்பிரான் அரங்கத்து அமலன் முகத்து கரியவாகி புடை புடைப்பறந்து மிளிர்ந்து ஓடி நீண்டவ பெரியவாய கண்கள் என்னை பேதமை செய்தனவேன்னு கண்ணழகில் ஈடுபட்டார் பங்கைய கண்ணானை பாடு என்று திருப்பானாழ்வாரை உணர்த்துவதாகவும் இப்படி திருப்பானாழ்வாரை உணர்த்துவதாகவும் இதே பாசுரத்தை ரசிக்கலாம்னு சொல்லி இத்தோடு இன்றைய உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன் நாளைய பாசுரம் ரொம்ப ரொம்ப முக்கியம் டெய்லி சொல்கிறேன்னு நினைக்க வேண்டாம் நாளைய பாட்டுக்கு வியாக்கியானமே திருப்பாவையாகிறது இப்பாட்டிரே நாளைக்கு பாருங்கள் நமக்கு சண்டேயாக வந்துடுத்து நாளை ஒரு பாட்டு கேட்டா மொத்த திருப்பாவை கேட்ட மாதிரி ஆண்டாள் திருவடி கணேசன் உங்கள் புழ கடை தோட்டத்துவ நீர்வாய் நெகிழ்ந்து ஆபல்வாய் கூம்பினகான் உங்கள் புழக்கடை தோட்டத்து வாழ் செங்கழு நீர்வாய் நெகிழ்ந்து ஆபல்வாய் கூம்பினகான் செங்கல் பொடி கூரை வெண்பல் தவறு தவறு தங்கள் திரு கோயில் சங்கிடுவான் போகின்றார் செங்கல் பொடி கூரை வெண்பவர் தங்கள் திரு கோயில் சங்கிடுவான் போகின்றார் எங்களை முன்னேசும் ங்காய் எழுந்திராய் நானாதாய் நாவுடையாய் எங்களை முன்னும் எழுப்புவான்வாய் பேசும் நங்காய் எழுந்திராய் நானாதாய் நாடையாய் சங்கொடு சக்கரம் ஏது தட கைய பங்கைய கண்ணலோரம் பாவாய் சங்கோடு சக்கரம் ஏது கையில் பங்கைய கண்ணான பாடலோரம் பாவாய்